வணக்கம். தமிழ் லினக்ஸ் கம்யூனிட்டியோட புத்தக மன்றத்துக்கு வந்து உங்களை வந்து வரவேற்கிறேன். ஸோ இப்போ வந்து துருவங்கள் புத்தகம் வந்து நம்ம இப்போது உடன்கட்டை அப்படின்ற ஒரு சாப்டர் வந்து பாதி பாகம் வந்து போன ரீடிங் செஷனில் வந்து முடித்தோம். இப்போ அடுத்த ரீடிங் செஷனில் வந்து மிச்சம் இருக்கிற அந்த ஸ்டோரி வந்து நம்ம போவோம். ஸோ ஒரு சின்ன ஒரு பேக் ஸ்டோரி என்னென்னா, இப்போது சுரேஷோட கல்யாணம் வந்து இப்போது நடந்துகிட்ருக்கு. ஐ மீன் சுரேஷோட ரிசப்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த வரவேற்பு அப்போது வந்து மதன் பண்ண அந்த ஒரு வேலை, அதாவது எப்படின்னா அந்த கரெக்டாக வந்து அந்த டைம் பார்த்து அந்த ஒரு பாட்டை போட்டு எல்லாரோட கவனத்தையும் வந்து சுரேஷ் மேலேயும் தீப்தி மேலேயும் வந்து வர வச்சு, அவங்க மட்டும் வர்றது இல்லாமல் இதை அவன் வந்து அந்த பாட்டு போட்டு அவங்கள வர வைக்க அவங்க வர்றதை வந்து எல்லாரையும் பார்க்க வைக்கும்போது சுரேஷ் வந்து இது வந்து மதன் தான் வந்து கரெக்டாக இந்த டைம் வந்து கணிச்சு பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லும் போது, அவங்க அம்மா வந்து மதனும் தீப்தியும் பின்னாடி, சாரி மதனும் கார்த்திகாவும் வந்து பின்னாடி வந்துட்டு இருக்கவங்க தான் முன்னாடி கூப்பிட்டு வர வச்சு அவங்க ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் யார் அவங்க புதுசாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருந்த எல்லாருமே வந்து ஆவலாக வந்து இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு விவாதிக்கிறது. அப்புறம் வந்து இவங்க ஃபேமிலி பீப்புள்ஸ், அதாவது தீப்தியோட அப்பா அம்மாவும் வந்து அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா வர்றதை பார்த்துட்டு விவாதிக்கிறது. அதே மாதிரி மதனோட பேரண்ட்ஸும் வந்து அவங்களோட டேபிளில், அதாவது மதனோட பேரண்ட்ஸு ப்ளஸ் மதனோட தங்கச்சியும் தங்கச்சியோட ஹஸ்பண்டும் வந்து விவாதிக்கிற அந்த விஷயம். ஸோ இதெல்லாம் வந்து போன பாகத்தில் வந்து முடிந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ லாஸ்ட்டாக வந்து இப்போ அந்த மேடை, அதாவது மதன் வீட்டிலருந்தும் வந்து சாரி கார்த்திகா வீட்டிலருந்து ஃபஸ்ட்டு வந்து கிஃப்ட் கொடுத்துட்டாங்க அவங்க ரிசப்ஷனில், சுரேஷ் குந்தித்திக்கும் கொடுத்துட்டாங்க. இப்போது அடுத்து வந்து மதனோட ஃபேமிலியிலையும் வந்து எல்லாரும் வந்து கிஃப்ட் கொடுத்துட்டாங்க. லாஸ்ட்டாக வந்து அவங்க மதனோட அம்மா வந்து சாரி மதனோட அப்பா வந்து தீப்தி கிட்ட வந்து இது மாதிரி, அதாவது சுரேஷோட அம்மாவை வந்து மாமியாரை வந்து நல்லா பார்த்துக்குமா அப்படின்னு சொல்கிறதுக்கு மதனோட அம்மா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இவ்வளோ நாள் வந்து அவள் பார்த்துக்காமையா இருந்தா, அவள் தானே வந்து ஏதாவது ஒன்றுன்னா ஓடனா முதல்ல போய் நின்னா அப்படின்னு சொல்லிட்டு மதனோட அம்மா வந்து தீப்தியை வந்து கொஞ்சம் பெருமையாக பேசுவாங்க. ஸோ அதை பார்த்துட்டு தீப்தி வந்து ரொம்ப அழகாக வந்து வைக்கப்படுவா. ஸோ இதோட வந்து போன பாகம் வந்து முடிச்சிடணும். ஸோ அடுத்த பேராகிராஃப் வந்து இப்போது தொடர்வோம். ஸோ வந்திருந்த விருந்தினர்கள், அதாவது அந்த வந்திருந்த கெஸ்ட்டுங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து எல்லாம் முடிச்சிட்டாங்க. எல்லாருமே வந்து கிஃப்ட் கொடுத்து முடிச்சுட்டு எல்லாரும் வந்து பக்கத்தில் இருந்த பஃபே சிஸ்டத்துக்கு வந்து போயிட்டாங்க. பஃபே இருக்கிற ஏரியாவுக்கு வந்து போயிட்டாங்க. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு கார்த்திகா வந்து மிக்சிங் கன்சோலாண்ட வர, ஏன்னா மதன் வந்து அங்கே தான் நான் உட்காந்துட்ருக்கான். ஸோ அவன் தான் வந்து அந்த ஆடியோ இதெல்லாம் வந்து அவன் தான் வந்து பார்த்துட்ருக்கான். அவனும் வந்து ஒரு சவுண்ட் இன்ஜினியர் அந்த சரண் அப்படின்ற ஒரு சின்ன பையனும் வந்து ரெண்டு பேரும் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி வந்து மதன் வந்து அங்கே இருக்கிறதுனால கார்த்திகா வந்து கன்சோல் கிட்ட வந்து வர, ஸோ அந்த மிக்சிங் கன்சோல் இருக்கிற ஏரியா கிட்ட வர. ஸோ அது அப்போ வந்து மதன் வந்து மும்முரமாக வந்து அவன் லேப்டாப்பில் வந்து ஏதோ பார்த்துட்டு இருக்கான், அவன் வந்து கவனிக்கல. ஸோ அப்போ வந்து சரண் வந்து இப்போ பார்க்குறான், கார்த்திகா வந்து அந்த மதனுக்கோசரம் அங்கே நிற்கிறத வந்து சரண் வந்து பார்க்குறான். சரண் பார்த்துட்டு ப்ரோ அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மதனை வந்து கொஞ்சம் கையில் சைக்கி விட்டு சொல்கிறான், ப்ரோ அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ மதன் கிட்ட சொன்னோன்னே மதன் வந்து கார்த்திகா அங்கே வெயிட் பண்ணுறத வந்து பார்க்குறான். ஸோ அப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா, நான் போய் வந்து கிஃப்ட் ஒன்று கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சரண் கிட்ட வந்து சொல்லிட்டு போகிறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அவங்க அந்த மேக்கப் ரூமில் தீப்தியும் சுரேஷ் மேக்கப் ரூமில் வந்து மதனும் கார்த்திகாவும் உள்ளே போகும்போது சுரேஷ் வந்து கேட்பான், இந்த மாதிரி வந்து கையில் வந்து கிஃப்ட் ஒன்று கொடுத்தனுச்சிருக்காங்களா, அவங்க வந்து நீங்கள் ரெண்டு பேர் தான் வந்து ஒன்றா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இது சொல்லியிருக்காங்க, ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க. அப்போ அவனே கேட்பான், நீ ஒன்று கொடுக்குறதுல உனக்கு ஆச்சரியம் இல்லையே, கார்த்திகாவோட சேர்ந்து கொடுக்குறதுல உனக்கு ப்ராப்ளம் இல்லையான்னு சொல்கிறதுக்கு ரெண்டு பேருமே ஒத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து கார்த்திகா வந்து இங்கே வந்து நிற்கிற, அந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்குறதுக்கு போகலாம்வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து நிற்கும் போது இவனும் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு மதனும் வந்து போகிறான். என்னதான் வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிக்காமல் இருந்தாலும் ஸோ இதை வந்து அதை ப்ராப்பராக வந்து பண்ணுறதுக்கு வந்து போகிறாங்க. ஸோ அப்போ வந்து கார்த்திகா வந்து கொஞ்சம் முன்னாடி நடக்கிறான். அப்போ தான் வந்து மதன் வந்து சொல்கிறான் சரண்கிட்ட,
நான் வந்து ஒரு போயிட்டு வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சரண் கிட்ட சொல்கிறான். அப்போ வந்து சரண் வந்து காதோரமாக என்ன கேட்குறான்னா, நீங்கள் ரெண்டு பேரும் உண்மையிலே வந்து எக்ஸ் லவர் தானா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு ஒரு ரொம்ப வந்து சந்தேகத்தில் கேட்குறேன். ஏன்னா எக்ஸ் லவர் மாதிரியே வந்து அவங்க ரெண்டு பேரும் நடந்துட்டேயே, அதனால வந்து அவன் எக்ஸ் லவர் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தோடு கேட்குறான். அதுக்கு வந்து மதன் என்ன சொல்கிறேன்னா, நான் உங்ககிட்ட வந்து அவள் என்னோடய எக்ஸ்னு எப்பாச்சும் சொன்னானா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியோடு கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே வந்து அவன் நவுந்து போயிடுறான் டக்குன்னு. அவனோட ஆன்சர் கோசம் வெயிட் பண்ணாமல் டக்குன்னு நவுந்து போடுறான். அப்போ வந்து சரண் வந்து, ப்ரோ என்ன சொல்கிறீங்க அப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியத்தை வந்து சொல்லிகிட்டே இருக்கும்போது மதன் வந்து நவுந்து போயிடுறான். ஸோ அப்போ வந்து கார்த்திகாவும் மதனும் வந்து எல்லாரும் வந்து ப்ரைஸ் கொடுக்குற இடத்துல எல்லாருக்கும் யாரும் வந்து பின்னாடி வந்து யாரும் நிற்கல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா வந்து மேடை வந்து ஏறுறாங்க. ஸோ கார்த்திகா வந்து மேடை ஏறினோடனே தீப்தி வந்து வந்து கட்டி பிடிச்சிக்கிறா கார்த்திகாவை. அப்புறம் வந்து சுரேஷ் வந்து கேட்குறாங்க, இப்போ தான் அவங்க ரெண்டு பேருக்கும் இங்கே வழி வர இங்கே வரத்துக்கு தோணுச்சா, அப்படியே போயிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து ரெண்டு பேரையும் பார்த்து திட்டுறான். அதுக்கு வந்து நாங்கள் எவ்வளோ நேரம் வேணுனாலும் வெயிட் பண்ணலாம், மற்றவங்க வெயிட் பண்ணக்கூடாதுல்ல, இனிமே ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து சுரேஷையும் தீப்தியும் வந்து அவள் கொடுத்துருவா அவள் வந்து எடுத்துகிட்டு வந்த ஒரு பார்சல் அந்த ப்ரைஸில் வந்து ஒன்று வந்து கொடுக்குறான். ஸோ கார்த்திகா கொடுத்து முடிச்சுட்டு கொஞ்சம் தள்ளி நிற்கிறான். தள்ளி நின்ன உடனே மதன் வந்து அவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் வந்து என்ன சொல்கிறேன்னா, உங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து கங்க்ராட்ஸ் வேற சொல்லணும்ப்பா, என்னை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நீங்கள் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி தான் இருந்தீங்க, இப்போ என்ன ஊரில் இருக்கிறவங்களாம் அப்படியே கூப்பிட போகிறாங்க அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இந்தா புடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுத்துகிட்டு வந்த கிஃப்ட்டை வந்து ரெண்டு பேருக்கும் கொடுத்துட்டு அவனோட ஒரு ஸ்டைலில் வந்து வாழ்த்துக்கள் வந்து சொல்கிறான். ஸோ அது சொல்லிட்டு அவன் சொன்னி முடித்த பிறகு வாழ்த்துறதையும் வந்து திட்டுற மாதிரியே சொல்கிறான் பாரு நாதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து அவன் பொங்கிக்கு வந்து மதனை வந்து சும்மா திட்டுறான். ஸோ மதன் வந்து அந்த அவனோட கிஃப்ட்டு வந்து கொடுத்துட்றான். கார்த்திகா வந்து அவளோட கிஃப்ட்டு வந்து கொடுத்துட்றான். ஸோ அப்புறம் வந்து இவங்க ரெண்டு பேரும் அந்த அவங்களோட இண்டிவிஜுவல் கிஃப்ட்டு கொடுத்துட்டு பிறகு இன்னொரு கிஃப்ட் வந்து கார்த்திகாவோட கையில் வந்து இன்னும் இருக்குது. ஸோ அப்போ வந்து கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி மதனை வந்து பார்க்குறான். ஸோ மதன் வந்து அந்த நேரத்துக்கு வந்து அவ கார்த்திகா பார்க்கறத வந்து மதனும் பார்க்குறான். மதனை பார்த்துட்டு உடனே வந்து என்ன பண்ணுறான் மதன் என்ன பண்ணுறான்னா, அவனோட ஃபோனை எடுத்துகிட்டு கையலுக்கு வந்து வீடியோ கால் பண்ணிடுறான், வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணிடுறான். உடனே வந்து கையிலும் வந்து அடுத்த எண்டில் வந்து வீடியோ கால் மதன்கிட்ட இருந்து வருதுன்னு உடனே அங்கே வந்து கையிலும் குருவும் அந்த ஜம்முவில் வந்து கையிலும் குருவும் இருக்காங்க. அவங்க வந்து உடனே வந்து வீடியோ வந்து வீடியோ காலில் வந்து வந்துடுறாங்க, ரெண்டு பேரும் வந்துடுறாங்க. ஸோ மதன் வந்து என்ன பண்ணுறான்னா, அவனோட ஃபேஸை காமிக்காமல் டைரெக்டாக வந்து இவங்க இந்த தம்பதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க கப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா மேலே மடமையிடங்கள், அவங்க வந்து நேராக தெரிகிற மாதிரி தீப்தியையும் சுரேஷையும் பார்க்குற மாதிரி வந்து மதன் வந்து அவன் ஃபோனை வச்சுக்கிறான், அவன் கையில் வச்சுக்கிறான். அப்போ வந்து அங்கேருந்து கையில் என்ன சொல்கிறான் தீப்தியை பார்த்துட்டு, அடியே தீப்தி என்னடி கழுத்தில் ஒரு நகைக்கடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கையிலும் வந்து அவர் பங்குக்கு வந்து கலாய்க்கிறான். தீப்தி வந்து ரொம்ப நகை இல்லை, ஏன்னா ரொம்ப ரிச்சான ஃபேமிலி இல்லையா, ஸோ அதனால் நகை வந்து அதிகமாக போட்டுட்ருக்கான். ஸோ உடனே வந்து கையில் வந்து என்னடி கழுத்தில் ஒரு நகைக்கடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்து அவள் வந்து தீப்தியை வந்து கலாய்க்கிறான். ஸோ உடனே வந்து தீப்தி என்ன சொல்கிறான், நீங்களும் ஓட்டாதீங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி வந்து சொல்கிறான். அப்போ எனக்கு முன்னாடி யாராவது சொன்னாங்களா அப்படின்னாக்கா, அதான் இருக்காங்களே அதான் கார்த்திகாக்கா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி வந்து, இதுக்கு முன்னாடியே கார்த்திகாவும் அதை வச்சு தான் கலாய்ச்சிருவா தீப்தியை. ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க. ஸோ மதன் வந்து பிடிச்சிருந்த மொபைலை வந்து கார்த்திகா பக்கம் வந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே எல்லாரையும் காமிச்சிட்டே வரான். அப்போ வந்து கயல் வந்து கார்த்திகாவை பார்க்குறான். கார்த்திகாவை பார்த்துட்டு, அடிப்பா எப்படி இப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சா, உன்னை வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கயல் வந்து கார்த்திகாவோட அந்த பியூட்டியை பார்த்துட்டு சொல்கிறான். ஸோ அப்புறம் வந்து குரு வந்து மதனுக்கு வந்து ஃபோன்லேயே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க, யோ மொக்க அப்படியே வந்து நம்ம பார்ட்னர் பக்கம் திருப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு குரு வந்து சுரேஷ் பார்க்குற மாதிரி மதனை வைக்க சொல்கிறாரு. ஸோ உடனே வந்து அப்புறம் வந்து அதை அவன் மதனும் வந்து அதுக்கேற்ற மாதிரி திருப்புறான். ஸோ திருப்பிட்டு
பார்ட்னர் நேராக வந்து புட்டுப்படியை எடுத்துட்டு இங்கே வந்துருங்க, உங்களுக்கோசரம் வந்து அனிமனுக்கு தனி இருக்கும் வீடு வந்து காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குரு வந்து சொல்றாரு. ஏன்னா அவங்க வந்து இருக்கிறது ஜம்மு, அவங்க அவர் வந்து அவர் குரு வந்து லெப்டினன்ட்ன்றதுனால அங்க ஜம்முல இருக்காரு. அதனாலதான் அவர் வந்து கூப்பிடுறாரு, பேசாம புட்டுப்படிக்கை எடுத்துட்டு நேரம் இங்க வந்துருங்க அனிமனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு சுரேஷ் என்ன சொல்றாருன்னா, ரெடி பண்ணி இவங்க பார்ட்னர் அங்கதான் வந்துட்டு இருக்கோம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷும் வந்து சொல்லும் போது தீப்தி வந்து சுரேஷோட சுரேஷ் வந்து செல்லமா வந்து குத்துறா அப்படின்னு சொல்லிட்டு போகுது. அப்புறம் வந்து சுரேஷ்க்கு வந்து அப்போதான் வந்து ஒன்று தோணுது, உடனே வந்து மதன் கிட்ட என்ன சொல்றா, மச்சி கயலும் குருவும் பேசுறது அப்படியே வந்து ஸ்க்ரீன்ல வர வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து மதனை பார்த்து கேட்குறான். ஸோ ஏன்னா மதனோட மொபைல்ல தான் இவங்க பேசிட்டு இருக்காங்க. அது உடனே வந்து சுரேஷ் வந்து கேட்குறான், டேய் பெரிய ஸ்க்ரீன்ல வர வைக்க முடியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு வந்து தீப்தி என்ன சொல்றா, மொபைல்ல இருந்து எப்படி இங்க இருக்கிற ஏவியில அவ்வளோ பெரிய அந்த ஏன்னா எல்லாம் நாலு பக்கமும் வந்து ஒரு ஹோம் தியேட்டர் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா மதனு, ஸோ எப்படி வந்து மொபைல் இருக்கிறத வந்து அங்கே கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி வந்து கொஞ்சம் சுரேஷ் வந்து சந்தேகமாக வந்து கேட்குறா. அதுக்கு வந்து சுரேஷ் நான் சொல்கிறான், டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் த பவர் ஆஃப் இன்ட்ரோவர்ட்ஸ் தீப்தி அப்படின்னு சொல்கிறான். அதாவது டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் த பவர் ஆஃப் தி இன்ட்ரோவர்ட்ஸ்னா அதாவது இன்ட்ரோவர்ட்டுங்களை வந்து சாதாரணமாக இடப்படாத தீப்தி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதுவாக சொல்கிறான். அதுக்கு வந்து கார்த்திகா அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு கேள்வி கேட்குறா. உடனே வந்து சுரேஷ் நான் சொல்கிறான், ஊமை கொட்டானுங்களை சாதாரணமாக இட போடாதீங்க கார்த்திகா அப்படின்னு சொல்லிட்டு மதனை வந்து திட்டுற மாதிரியே வந்து பாராட்டுறான். ஸோ உடனே வந்து சொல்லிட்டு என்னடா நான் சொன்னது கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். மதனை வந்து கொஞ்ச நேரம் சுரேஷை முறைச்சிட்டு கயல்கிட்ட வந்து பேசுகிறான். மதன் கயல் ஒரு நிமிஷம் வந்து ஹோல்டரில் போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்டரில் போடுறான். ஸோ அந்த காலை வந்து ஹோல்டரில் போட்டு சரணுக்கு வந்து கால் பண்ணுறான். சரணுக்கு கால் பண்ணி உடனே வந்து சரண் என்னோட லேப்டாப்பில் வந்து வர ஏவி ஸ்ட்ரீமை வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணு, அப்படியே வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு வீடியோ ஸ்ட்ரீமும் வரும், அதாவது அவன் மொபைலில் வந்து அவனோட ஸ்க்ரீன் கேப்சர் ஸ்க்ரீன் ஷேரிங் ஸ்ட்ரீமும் ப்ளஸ் ஆடியோ ஸ்ட்ரீம் ரெண்டுமே வந்து வரும். அதை வந்து நீ அதாவது மதனோட லேப்டாப்ல இருக்கிற அந்த அப்ளிகேஷன் அந்த ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் என்ன பண்ணுன்னா இந்த ஸ்கிரீன் கேப்சரை வாங்கி அவன் வந்து அவன் கிளவுட்ல கனெக்ட் பண்ணியிருக்கிற அந்த விபிஎன் மூலமா அவன் லேப்டாப்ல ரன் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஒரு லினக்ஸ் ஓஎஸ்க்கு வந்து அனுப்புவோம். ஸோ அந்த லினக்ஸ் ஓஎஸ்ல இருக்கிற அந்த பிளேயர் என்ன பண்ணும்னா அதை வந்து ஆல்ரெடி வந்து சரணோட கன்சோல்ல வந்து கனெக்டாக இருக்கு, அந்த மிக்சிங் கன்சோல்ல வந்து கனெக்டாக இருக்கு. ஸோ அதனால அந்த ஸ்ட்ரீம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மிக்சிங் கன்சோலுக்கு போயிடும், சரணோட சிஸ்டத்துக்கு வந்து போயிடும். ஸோ அப்படி சரண் சிஸ்டத்தை போட உடனே சரணால் என்ன பண்ண முடியும்னா எந்த ஒரு வீடியோ ஸ்ட்ரீமோ எந்த ஒரு ஆடியோ ஸ்ட்ரீமோ அவனுக்கு எப்படி வேணுமோ அதை வந்து அவன் ரெடி பண்ணி ஃபுல் அந்த அந்த ஏரியா ஃபுல்லாக அவன் வச்சுருக்காங்க இல்லையா, அந்த ஹோம் தியேட்டர் மாதிரி அந்த நாலு பக்கம் இருக்கிற அந்த மிகப்பெரிய தியேட்டர் மாதிரியான ஸ்க்ரீன்ஸில் வந்து இவங்க வந்து ப்ராட்காஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதைத்தான் வந்து மதன் வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறான் சரணுக்கு, டே இதை வர்ற ஸ்ட்ரீமை வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே வந்து சரணம் வந்து அதே மாதிரி மதன் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரியே வந்து மதன் லேப்டாப்லேருந்து வர அந்த ஆடியோ வீடியோ ஸ்ட்ரீமை வந்து எடுத்து ப்ராட்காஸ்ட் பண்ணுறான். அந்த ஸ்ட்ரீம் தான் வந்து மதனோட மொபைல்லேருந்து வர ஸ்ட்ரீம். ஸோ மதனோட மொபைலில் இருக்கிற ஸ்ட்ரீம் தான் வந்து இவங்க பேசிகிட்டு இருக்கிற அந்த வீடியோ கான்வர்சேஷன் ப்ளஸ் இந்த ஆடியோ இங்கே வர அங்கே நடக்கிற ஆடியோ எல்லாம் வந்து போகுது. ஸோ இப்படி தான் வந்து ஆக்சுவலாக டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து அந்த டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து சரண் வந்து ஒன்ஸ் வந்து அவன் ப்ராட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ண உடனே இவங்க நாலு பேரும் அதாவது ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் பேசிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பெரிய ஸ்க்ரீனில் வந்து ஃபுல்லாக வந்து வர ஆரம்பிக்குது. அப்படியே ஆடியோவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்னென்னலாம் பேசுகிறாங்களோ அதெல்லாம் வந்து அந்த வர ஆரம்பிக்குது. ஸோ மொபைலில் வந்து ஸோ அதுதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு எப்படி வந்து அவனோட பிளேலிஸ்ட்டு எப்படி மாற்றினானோ அதே மாதிரி வந்து மதன் வந்து இந்த ப்ராட்காஸ்டிங்கையும் வந்து பண்ண வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு முடியுது. ஸோ ஸோ அடுத்து வந்து இப்போ மதன் வந்து மறுபடியும் கயல் வந்து ஹோல்டரில் வச்சுருந்தாங்க. ஸோ கயலை ஹோல்டரில் வச்சுருக்கிறது வந்து அன்ஹோல்டு பண்ணிட்டு மதன் வந்து கயல்கிட்ட பேசுகிறான். என்ன சொல்கிறேன்னா, ஸோ கயல் இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் வந்து லைவ் ரிலேயில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மதன் வந்து சொல்கிறான். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து லைவ் ரிலேயில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு வந்து கயல் வந்து ஒன்றும் புரியாமல் வந்து என்ன லைவ் ரிலே அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷை பார்த்துக்கிட்டே வந்து, ஏன்னா மதன் வந்து சுரேஷை பார்த்த மாதிரி தான் வந்து மொபைல் வச்சுட்டு இருக்கான், அவனை பார்க்குற மாதிரி வந்து அவன் மொபைல் வைக்கல, சுரேஷை பார்த்த மாதிரி வச்சுட்டு இருக்கான்.
சொல்றான். அப்போ கயல் கிட்ட வந்து மதன் வந்து சொல்ற அது மாதிரி லைவ் ரிலேல இருக்கீங்கன்னு சொல்றான். அது கயல் வந்து ஒன்றும் புரியல என்ன லைவ் ரிலே அப்படின்னாக்கா, அப்பதான் வந்து என்ன பண்றான்னா இவன் மதன் வந்து அந்த சுத்தரம் காமிக்கிறான், அந்த பெரிய பெரிய அந்த ஸ்கிரீன்ல வந்து அந்த தியேட்டர் மாதிரி இருக்கிற அந்த ஓஎல்இடி 8K ஸ்கிரீன்ஸ்ல வந்து நீ இவங்க வந்து அப்பியர் ஆகிறாங்க, கயல் வந்து அப்பியர், கயலும் குருவும் வந்து அங்கே வந்து அப்படியே வந்து அப்பியர் ஆகிறாங்க. ஸோ அந்த நாலு பக்கமும் வந்து அந்த பெரிய ஸ்கிரீன்ல வந்து அப்படியே காமிச்சுட்டே வந்து அவன் வந்து மாடையில மறுபடியும் வந்து காமிச்சு நிறுத்துறான். ஸோ அப்போ வந்து கயல் வந்து நான் சொல்றேன்னா அமேசிங், யாரு இந்த நம்ம மேட்மேன் வேலையா அப்படின்னு சொல்லிட்டு கயல் வந்து சுரேஷ் கிட்ட வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து சுரேஷ் வேற யாரு அவனே தான் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து சொல்றான். ஸோ அதாவது மேடையில நடக்கிறது வந்து அப்படியே வந்து பிராட்காஸ்ட் ஆகிறதுனால ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்க என்னெல்லாம் பேசிக்கிறாங்களோ அங்க அதெல்லாமே வந்து எல்லாருக்குமே கேட்குது. அங்க இருந்த எல்லா விருந்தினருக்கும் வந்து அதை கேட்கும் போது அவங்களும் வந்து ஆர்வமோட வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்றத வந்து பாக்குறாங்க. ஸோ பஃபே அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஸ்க்ரீன் உடனே மாறி ஏதோ ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கிறத பார்த்த உடனே அவங்களும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரோட ஃபோக்கஸும் இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரிய ஸ்க்ரீனில் இவங்க பேசிக்கிறது தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆன உடனே கார்த்திகா வந்து மதன் கிட்ட வந்து பேசுறாங்க. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த சண்டை நடந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்போதான் வந்து கார்த்திகா வந்து மதன் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா சரி அப்போ கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து மதனை பார்த்து கேட்குறான். அதுக்கு வந்து மதனும் வந்து தலையசிக்கிறான், ஓகே நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஸோ அதாவது அந்த அதான் இதில் இந்த இடத்துல என்ன வருதுன்னா கார்த்திகா வந்து அந்த கார்த்திகா வீட்டில் நடந்த அந்த சம்பவத்துக்கு அப்புறம் கார்த்திகா வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து மதன் கிட்ட பேசுறதுனால மதன் வந்து உள்ளே வந்து கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் அதை வந்து அவனால் வந்து வெளிக்காட்டிக்காமல் வந்து அவகிட்ட வந்து பேசுகிறான். ஸோ இப்போ வந்து கார்த்திகா தீப்தி சுரேஷ் மதன் எல்லாரும் வந்து ஃபோனில் தெரிகிற மாதிரி மதன் வந்து மொபைலில் தூக்கி பிடிச்சிட்டு அவன் கார்த்திகா வந்து கிஃப்டை வந்து கொடுக்கும்போது மதனும் வந்து சேர்ந்து கொடுக்குற மாதிரி நிற்கிறாங்க. அப்போ வந்து கயலும் குருவும் வந்து ரிமோட்டில் அதாவது வீடியோவில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு பேரும் ஒரு சேர வந்து அவங்களுக்கு வந்து மேரேஜ் கப்புள்ஸ் வந்து ஹாப்பி மேரேஜ் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வாழ்த்துறாங்க. ஸோ அது அந்த இந்த விஷயம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல் அந்த அவங்களோட ஃபார்ம் ஹவுஸில் எல்லா திசையிலும் வந்து அவங்க பேசிக்கிற அந்த வாழ்த்து சொல்றது வந்து அங்கே வரும்போது எல்லாரும் ஹாப்பி ஆகுறாங்க. அதாவது அங்கே பார்த்துட்டு இருக்கிறவங்களும் வந்து கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. ஸோ அதுதான் இந்த வரது. ஓகே, ஸோ அடுத்த கண்டினியூ பண்ணுவோம். ஸோ தீப்தி வந்து அந்த கிஃப்ட்டு வந்து ஓகே. ஸோ இப்போ வந்து கையில் வந்து திருப்பி வந்து பேசுகிறாங்க. தீப்தி அந்த கிஃப்ட் ஸ்பெஷலி ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன ஸ்பெஷல் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்கிறான். லேடி சம்மந்தப்பட்டது ஏதாவது இருக்க போகுதுரா, லைப்ரரியில எல்லாம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து தெரிவுபடுத்துகிறான். இது வந்து பப்ளிக்காக போயிட்டுருக்குல்ல, அதனால் வந்து கொஞ்சம் காஷியஸாக இருங்க அப்படின்ற மாதிரி வந்து ஞாபகப்படுத்துகிறான். அப்போ வந்து பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாரும் வந்து அப்படி மதன் சொல்கிற அளவுக்கு என்ன கிஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆவலோட வந்து பார்த்துட்டு இருக்காங்க. சென்சார் பண்ணுற அளவுக்குலாம் சீக்ரெட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கயல் வந்து அவங்க வந்து தெளிவுபடுத்துகிறாங்க. அப்போ உடனே பிரிடி அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து தீப்தியை பார்த்து சொல்கிறான். ஸோ தீப்தி அந்த கிஃப்டை வந்து பிரிக்கிறா. அதில் வந்து ஒரு அழகிய தங்க காசு மாலை இருக்குது. அதில் மொத்தம் 16 லக்ஷ்மி உருவம் பொறித்த தங்க காசு வந்து கோக்கப்பட்டிருக்கு. ஸோ அதாவது 16 காயின் இருக்க மாதிரி கோத்த மாதிரி ஒரு மாலை இருக்குது. அதை பார்த்தோன்னா தீப்தி வந்து சிரிக்கிறா. அக்கா அவங்களுக்கு லொல்லு பார்டருக்கு போனாலும் போகாது, அங்கிருந்து கொடுத்துட்டு இங்கே விட்டு கலாய்க்கிறீங்களா அப்படின்ற மாதிரி தீப்தி கேட்குறா. இருந்தாலும் 16 லக்ஷ்மி தாங்காதுங்க, 1-2 ஆம்பளை பிள்ளையாவது பெற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து தான் பங்கிருக்கு வந்து கயல வந்து சொல்கிறான். அந்த காசு மாலையை அப்படியே திரும்பி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கயல் வந்து இப்போ வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் சொல்கிறான், சுரேஷ் கேள்வியும் தீப்தி கேள்வியும். தீப்தி வந்து அந்த காசு மாலையை திருப்புறா. அப்போ வந்து 16 லக்ஷ்மி உருவத்துக்கு பதிலாக 16 முருகர் உருவம் வந்து அந்த காயினோட பேக் சைடில் இருக்கு. ஒரு சைடில் வந்து லக்ஷ்மி, இன்னொரு சைடு வந்து முருகர் இருக்கு. ஸோ உங்களுக்கு எத்தனை லக்ஷ்மி வேணுமோ அத்தனை லக்ஷ்மி வச்சுக்கோங்க,
எத்தனை முருகர் வேணுமோ அத்தனை முருகர் வச்சுக்கோங்க, ஆனால் மொத்தம் 16 வரணும். என்னடி தீப்தி கணக்கு கரெக்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்து சொல்கிறா தீப்தியை பார்த்து. அக்கா லைப்ரரியில் இருக்கீங்க, பெரியவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு வெக்கத்தோட சிரிச்சிட்டு இருக்கா. அடிங்க, அவங்களே காலகாலமாக சொன்னதை தாண்டி நானும் சொல்கிறேன், 16 பெற்றுக்கணும், அதெல்லாம் தப்பாக, அவங்களாம் அதை வந்து தப்பாக நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கயல் வந்து கலாய்ச்சிட்டு சொல்கிறா. அதை சொல்கிறத வந்து கயலோட அம்மாவும் மாமா அங்கே இருக்கவங்க எல்லாரையும் வந்து நடக்கிறத வந்து பார்க்குறாங்க. கயலோட அம்மாவும் மாமாவும் வந்து இதை பார்த்துட்டு வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க, பரவாயில்ல கயல் இப்படிலாம் பேசுகிறா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பேக் டு ரெஃபரன்ஸ் வந்து இந்த முன்னாடி சாப்டரில் ஒன்று வந்திருக்கும். ஸோ அந்த கயலோட மேரேஜோட ரிசப்ஷன் அப்போ வந்து ரெண்டு பேரும் ஒரு இது போட்டுப்பாங்க, சேலஞ்ச் போட்டுப்பாங்க, யார் வந்து 16 குழந்தை ஃபஸ்ட்டு பெற்றுப்பாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கு ரெஃபரன்ஸாக அதை கலாய்க்கிற மாதிரி வந்து கயல் வந்து இப்போ ஒரு 16 லக்ஷ்மி அண்ட் முருகர் இருக்கிற மாதிரி ஒரு காசு மாலை வந்து கொடுத்து தீப்திக்கு வந்து ரிமைண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி ஃபன் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஸோ வந்து போயிட்டுருக்கா. ஸோ சுரேஷ் உங்கள் மேரேஜை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கயல் வந்து சுரேஷை பார்த்து சொல்கிறான், தேங்க்ஸ் மதன், அட்லீஸ்ட் எங்கள் எல்லாரையும் நேரில் பார்க்க வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கயல் வந்து மதனுக்கும் தேங்க்ஸ் சொல்கிறான். இருங்க கட் பண்ணாதீங்க, உங்கள் ஃப்ரெண்டு கார்த்திகா பாடுறத கேட்காம போகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து கார்த்திகாவை பார்த்துட்டு வந்து கயல்கிட்ட சொல்கிறான், ஆமாம் ஆமாம் அவள் வாய்ஸ் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கயலை வந்து ஆர்வத்தோடு கேட்குறான். கிஃப்ட்டு கொடுக்க வந்தது ஒரு குத்தமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து என்ன ஏண்டா இதில் கோத்து வர்றீங்க அப்படின்ற மாதிரி வந்து சுரேஷை பார்த்து கேட்குறாங்க. அக்கா எங்களுக்கும் எங்களுக்கு எங்களுக்காக பாடுங்க அக்கா, வேணும்னா கம்பெனிக்கு மதன் அண்ணாவையும் பாட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மதன் அண்ணா ரெண்டு பேரும் சேர்ந்து பாட போகிறீங்களா இல்லை தனித்தனியாவா அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி அவளோட கண்டென்ட்டுக்கு கோத்து விட்றான், மதனை கோத்து விட்றான். ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேரையும் வந்து கோத்து விட்டாங்க. மதனுக்கு வந்து என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல. ஸோ ரெண்டு பேருக்கும் கரெக்டாக டைம் பார்த்து செஞ்சு விடுறதே பொழப்பாக போச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சுரேஷ் தீப்தி கயல் இவங்களெலாம் பார்த்து வந்து சொல்கிறான். கேட்டதுக்கு பதில் சொல்கிறான், சோலாவா இல்லை டுயேட்டா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து திருப்பி ப்ரெஸ் பண்ணுறான், சமாளிக்காதடா ஒழுங்காக சொல்கிறா அப்படின்ற மாதிரி. முதல்ல அவங்களே பாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து ஒரு வழியாக ஒத்துக்கிட்டான். ஓகே கார்த்திகா நீங்களே முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்கிறான். கார்த்திகா வந்து கொஞ்சம் தயக்கத்தோட வாய்ஸ் மட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. மச்சாக இருக்கும்போது மியூசிக்கா பஞ்சம், இந்தாங்க முதல்ல இவன் ஃபோனை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து மதனோட கையில் இருந்த மதனோட ஃபோனை வாங்கி அதுலேருந்து வாங்கி கயலிடம் கொடுத்தான். ஆக்சுவலி கயல் கடையில் கார்த்திகா கையில் கொடுத்துருக்கான், சின்னத்தில் மேபி டைப்போவாக இருக்கும். ஸோ கார்த்திகா கையில் கொடுத்துட்டான். டிப்ரெஷனில் இருக்கும்போது சாஃப்ட்வேர் ஒன்று ரெடி பண்ணால் அது வந்து அது மூலமாக தான் அநேகமாக இப்போ நம்ம பேசுகிறது எல்லாமே ப்ராட்காஸ்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கான். அதில் கரோக்கி மோட் ஒன்று இருக்குது, அந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாடலோட லிரிக்ஸ் ஏதாவது 2-3 லைனை வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லை 2-3 வார்த்தையை சொன்னீங்கன்னா உடனே உங்களுக்கு பிடிச்ச பாடை வந்து அது வந்து தேடி எடுத்துகிட்டு வந்துடும். அந்த பாட்டை லாக் பண்ணி அப்புறம் அந்த கரோக்கே பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மியூசிக் மட்டும் வரும், ஹியூமன் வாய்ஸ் வந்து ஃபில்டர் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி சுரேஷ் வந்து டீட்டெயில்டாக வந்து கார்த்திகாவுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான். கார்த்திகா வந்து அதை வந்து பார்த்துட்டு கொஞ்ச நேரம் சைலண்டாக இருக்கா. சரி ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து கேட்குறா. தீப்தியும் சுரேஷும் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தலையாசிக்கிறாங்க. கையில் இருந்த மதனோட மொபைலில் வந்து கயலும் குருவும் வந்து ஆர்வத்தோடு பார்த்துட்ருக்கத பார்த்து கார்த்திகா வந்து சிரிக்கிறா. எல்லாம் சேர்ந்து ஒன்றா ஃபன் பண்ணி என்னை இப்படி மாட்டி விட்டுட்டீங்களடா அப்படின்ற மாதிரி வந்து அவள் வந்து ஃபன் பண்ணுறது வந்து சொல்கிறான். ஓகேவா? ஸோ சொல்லிட்டதுக்கப்புறம் வந்து கார்த்திகா வந்து அந்த சாஃப்ட்வேரை இயக்கி ரெடியாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு மதன் அந்த எழுதுனால அந்த சாஃப்ட்வேரு. ஸோ அது வந்து மதன் நான் நினைக்கிறான் தான் எழுதின சாஃப்ட்வேர் கார்த்திகா யூஸ் பண்ணும்போது எந்த இந்த சொதப்பெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கிறான். அப்படின்ற மாதிரி மதன் வந்து அவன் போக்குக்கு வந்து கடவுள்கள் வேண்டான், தம்பி ஏத்திஸ்டாக இருந்தாலும் இதெல்லாம் நல்லா தானே வேண்டுறாரு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே ஒரு ஃபன் இருக்கும். ஸோ கார்த்திகா வந்து மதனோட அந்த கிளைண்ட் அப்ளிகேஷனை வந்து சர்ச் பட்டனை அமுத்திட்டு அதில் வாய்ஸ் சர்ச் வந்து காத்துட்ருக்கு. இப்போ கார்த்திகா ஏதாவது சொல்லணும்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஆற்றங்கரை புதரில் சிக்கி ஆடும் நுரை போல அப்படின்ற மாதிரி அந்த காதலன் படத்தில் வர அந்த காற்று குதிரையிலே பாடலில் வந்து அந்த வரிகளை வந்து அவள் வந்து அந்த வாய்ஸ் சர்ச்சில் வந்து சொல்கிறாள். உடனே அந்த பாடல் அந்த அப்ளிகேஷனோட மொதல் வரிசையில் வந்து நிற்குது.
அங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு கரியோக்கி பட்டனும் இருந்திருக்கு. ஸோ அதை அழுத்திட்டு அந்த பாடலோட இசை வந்து பின்னாடி பேக்ரவுண்டில் ப்ளே ஆகிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ அந்த பேக்ரவுண்டில் அந்த ஏஆர்ஆர் ஆரோட அந்த கிட்டாரும் பியானோவும் வந்து அந்த டால்பி அட்மாஸ்பியரில் கேட்கவே வந்து ரொம்ப அற்புதமாக வந்து ஃபார்ம் ஹவுஸோட என்டையர் திங்கே வந்து அப்படியே ஒரு வைப்ரன்ஸில் மாறிட்டுருக்கு. அங்கே வந்திருந்த கெஸ்ட்லாம் கூட சாப்பிட்ற இடத்துல வந்து அந்த பஃபே இருக்கிற இடத்துல அந்த பார்த்துட்ருப்பாங்களே, அதெல்லாம் வந்து இந்த பார்த்துக்கிட்டே கெஸ்ட்டும் சரி அங்கே பஃபேல பரிமாறிட்டு இருக்கவங்க எல்லாருமே சரி அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து இந்த பாட்டு சவுண்டு கேட்டோடனே வந்து கார்த்திகா வந்து ஓஎல்இடி ஸ்க்ரீனில் வந்து பார்க்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா பாட்டு பாட போகிறாங்களே, ஸோ ஆர்வமாக வந்து பார்க்க போகிறாங்க. ஸோ ஓஎல்இடி ஸ்க்ரீனில் வந்து கார்த்திகாவோட முகம் வந்து ரொம்ப பக்கத்தில் தெரிஞ்சதுனால சரண் வந்து மதனோட இதில் மதனோட மூஞ்சும் கொஞ்சம் வர மாதிரி வீடியோ ஸ்ட்ரீமை வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு கொஞ்சம் லைக் ஃபோக்கஸ்லாம் கொஞ்சம் மாற்றி செட்டப் பண்ணி அந்த ஸ்ட்ரீமை வந்து திருப்பி வந்து செட் பண்ணுறான். ஸோ மேடையில் இருந்த கார்த்திகா, தீப்தி, சுரேஷ், மதன் எல்லாரும் வந்து எல்லாருமே அந்த குரூப்பாகவே வந்து அந்த ஸ்டேஜில் தெரிகிற மாதிரி, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தெரிகிற மாதிரி அவன் வந்து அந்த செட்டப்பை வந்து மாற்றி வைக்கிறான். ஸோ ப்ராட்காஸ்ட் செஞ்சிட்டு இருக்கும்போதே வந்து அதாவது மதன் கிட்ட மதன் மொபைல்ல இருந்து வர ஸ்ட்ரீமை கட் பண்ணிட்டு மேடையை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி கேமராமேன்ஸ் வந்து கேமரா எடுத்துட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ அதை அதில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரீமை வந்து எடுத்து அவன் மிக்ஸ் பண்ணி அனுப்புகிறான். அதாவது மதனோட வீடியோ ஸ்ட்ரீம் ஆக்சுவலாக வந்து கன்சோலில் வந்து எல்லா ஸ்ட்ரீமும் போகும். சரண் வந்து எந்த ஸ்ட்ரீமை வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணணுமோ அந்த ஸ்ட்ரீமை அவன் செலக்ட் பண்ணிப்பான். இப்போ இது வரைக்கும் வந்து மதனோட மொபைல்லேருந்து வந்த ஸ்ட்ரீமை வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணிட்டு இருந்தான். அதுக்காக பதில் இப்போ என்ன பண்ணுறான்னா மேடையை வந்து ஃபோக்கஸ் பண்ண மாதிரி கேமராமேன்ஸ் இருப்பாங்க இல்லையா, ரெண்டு நாலு பக்கம் நாலு கார்னர்லேயும் இருப்பாங்க இல்லையா, அதில் ஏதாவது ஒரு கேமராமேனோட ஸ்ட்ரீமை வந்து அவன் ப்ராட்காஸ்ட் பண்ண வைக்கிறான். இப்போ என்னாகும்னா அப்போது மேடையில் நாலு பேர் இருக்காங்க இல்லையா, இவங்க நாலு பேரும் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அங்கே அப்பியர் ஆகுவாங்க. ஆனால் வாய்ஸ் வந்து மதனோட மொபைல்லேருந்து வர வாய்ஸை மட்டும் ப்ராட்காஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி ஓகே கரெக்டு. ஏன்னா வந்து கார்த்திகா தான் ஃபோனை கையில் வச்சுட்டு இருக்கிறதுனால அவங்க ஃபோன் வந்து ரொம்ப ஃபோன்லேருந்து வர அவுட்புட் தான் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால அவன் வந்து கேமராமேன்லேருந்து வர அவுட்புட் எடுத்து இந்த இடத்துல ரிலேயில் கொடுக்குறான். ஸோ பார்க்குறவங்க ஓஎல்இடி ஸ்க்ரீனில் வந்து எல்லாரும் தெரிவாங்க, கார்த்திகா மட்டும் தெரிய மாட்டாங்க. ஸோ அதுதான் வந்து மோகன் சொல்கிறாரு கரெக்ட். ஸோ அந்த இடத்துல அதுதான் நடந்துகிட்ருக்கு. சரி இப்போ கண்டினியூ பண்ணுவோம். ஸோ ப்ராட்காஸ்ட் வந்து செஞ்சிட்டு இருக்கும்போதே வந்து வீடியோ ஸ்ட்ரீம் அண்டு ஸ்விட்ச் ஆனதை வந்து மதனும் வந்து கவனிக்கிறான். ஸோ இந்த மாதிரி அவன் மாற்றிட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ வந்து காற்றுக்குதையிலே என் கார்குழல் தூது விட்டேன் அப்படின்ற அந்த லிரிக்ஸ் வந்து கார்த்திகா வந்து பாடுறாங்க. அடுத்து அந்த இசை வந்து அப்படியே அந்த டால்பி சவுண்ட் சிஸ்டத்தில் வந்து பயங்கரமாக வந்து எதிரொலிக்குது. அங்கேருந்து அவங்க எல்லாருமே அந்த லிரிக்ஸு ப்ளஸ் அந்த டால்பி அட்மாஸ்பியரோட சவுண்டு கேட்டோன்னு அப்படியே மெய்ஸில் இருக்கிறாங்க. காற்றுக்குதிரையிலே என் காற்றுக்குதிரை தூது விட்டேன் என்று கார்த்திகா ரெண்டாவது தடவை பாடும்போது மதனை பார்த்தேன், மதனை வந்து பார்க்குறான். இந்த மாதிரி செகண்ட் தேர்ட்டி பாடும்போது அவனை பார்த்துட்டு பாடுறா. கார்த்திகா வந்து தங்கிட்ட பேச தான் வந்து காத்து கொண்டிருக்கா அப்படின்றத வந்து சொல்லாமல் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து அதை உணர்றான். ஆற்றங்கரை புதரிலே சிக்கி ஆடும் நிறை போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் மதனை பார்த்து லைக் அந்த லைனை பாடும்போதும் திருப்பி வந்து கார்த்திகா வந்து மதனை பார்க்குறா. தன்னால் தான் கார்த்திகா வந்து பல இன்னல்களுக்கு ஆளாயிட்டா அப்படின்ற அந்த எண்ணம் வந்து மதனோட மனசில் தோன்றி அவனுக்கு வந்து வேதனை வந்து இருக்குது. ஸோ அவன் வந்து கார்த்திகா கையில் வந்து அந்த லைக் கார்த்திகா வந்து அவங்க கையில் கேட்குற மாதிரி இருக்குது, உன்னால தான் இந்த பிரச்சனையெல்லாம் அப்படின்ற மாதிரி அவன் மனசாட்சி வந்து லைக் ஸ்டில் அதை வந்து உணர்த்துது. ஸோ கார்த்திகாவும் அவன் என்ன எண்ணிட்டு நினச்சிட்டு இருக்கான் அப்படின்ற உணர்ஞ்சிட்டோன்னே அவள் கண்ணிலேருந்து அப்படியே கண்ணீர் வந்து வருது. கார்த்திகா பாடி முடிச்சிட்டோன்னே தீப்தி வந்து கார்த்திகா கட்டி பிடிச்சி எழுதுறா. அங்கேருந்து அவங்க எல்லாரும் வந்து கார்த்திகாவுக்கு வந்து கைத்தட்டி பாராட்ட தொடங்க. சுரேஷும் மதன் இருவர் ரெண்டு பேருமே வந்து இப்படியும் கார்த்திகாவால் இப்படியும் பாட முடியுமா, இந்த மாதிரி ஒரு சாங்கையும் பாட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அதுவும் இந்த சாங் இந்த அளவுக்கும் வந்து கார்த்திகாவால் லைக் ஸ்விட்ச் பண்ணி பாட முடியுமா, இது வரைக்கும் பார்த்துருப்போம் கார்த்திகா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கிளாசிக்ஸ் பாடியிருப்பாங்க. ஸோ இப்படியும் பாட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வியந்துட்டு பாராட்டி கை தட்டுறாங்க. ஸோ தூரத்தில் உட்காந்துட்டு இருந்த மதனோட தங்கச்சி அப்புறம் தங்கச்சி தங்கச்சியோட கணவர் வந்து தங்கச்சியை பார்த்து எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு கூறாரு. மதனோட தங்கச்சியும் எனக்கும் அதே சந்தேகம் தான் அப்படின்ற மாதிரி வந்து அவங்களும் வந்து ரிப்ளை சொல்கிறாங்க. ஸோ கார்த்திகா வந்து மதனோட மொபைலில் வந்து மதனோட மொபைலை திருப்பி வந்து மதன்கிட்டையே கொடுக்குறாங்க.
ஸோ இப்போ வந்து மதன் வந்து பாட வேண்டிய சான்ஸ். மதன் வந்து கொஞ்சம் மௌனமாக இருக்கலாம். ஸோ சில கொஞ்ச நேரம் கழித்து அவன் வந்து இல்லை அவளும் என்றே உணரும் நொடியில் இதயம் இருளும் அப்படின்ற அந்த அவள் பாதச்சுவடியில் கண்ணீர் மலர்கள் உதிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எழுதின அந்த அப்ளிகேஷனை வந்து லைக் பாடுறான், அந்த லிரிக்ஸை பாடுறான். அது வந்து மேயாதமான்லேருந்து சந்தோஷ் நாராயண் இசையில் பிரதீப் குமார் சார் பாடின அந்த மேகமோ அவள் அப்படின்ற அந்த பாடல் வந்து ஃபஸ்ட்டு லைனாக வந்து நிற்குது. ஸோ அது வரைக்கும் அங்கே பேசிகிட்டு இருக்கவங்க எல்லாரும் வந்து மதன் சொன்ன அந்த வார்த்தையை வந்து பார்த்துட்டு இந்த பாட்டாக போட போகிறான் அப்படின்ற மாதிரி வந்து லைக் எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க ஆர்வத்தோடு. மதன் வந்து கருவேக்கை பட்டனை அமுக்கிறான். ஸோ சந்தோஷ் நாராயண் மெல்லிய கீபோர்டு இசையில் வந்து அழகாக வந்து எல்லோரும் வந்து எல்லாரும் அவங்கவுங்க மனசுலேயும் வந்து அந்த பாடலை வந்து பாடலை ஸோ மனசார அந்த பாடலை பாட ஆரம்பிக்க போகிறான். அவன் சுற்றி இருக்கவங்களும் அதை வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ மேகமோ அவள் மாயப்பூ திரள் அப்படின்ற மாதிரி இந்த ஃபஸ்ட்டு லைனை வந்து அவன் வந்து பாடுறான். ஸோ கார்த்திகா வந்து மதன் வந்து தன்னை பற்றி தான் பாட போகிறான் இந்த பாட்டை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கும் வந்து ஃபீல் ஆகுது. ஸோ பாடலில் வந்து மெல்லிய இசை அது அப்படியே வந்து பாடலில் வந்து நல்ல ஒரு சோகமான ஒரு மெலடி. அந்த பாட்டோட அந்த இசை வந்து ஒரு ஒரு அந்த மியூசிக்கோடு சேர்ந்து மதனோட அவனோட உச்சரிப்பு அவன் பாடுற அந்த இதுவும் வந்து பயங்கரமாக வந்து கேட்குறவங்களுக்கு வந்து கரெக்டாக புரியுது. அந்த மெல்லிய இசையில் மதனோட உச்சரிப்போடு சேர்ந்து நல்ல ஒரு வார்த்தை திறனோடு அவன் பாடுறான். அங்கேருந்த நிறைய கெஸ்ட் வந்து மதன் வந்து பாடுறத பார்த்து தான் காதலியை நினச்சி தான் பாடுறான். ஏன்னா லவ் ஃபெயிலியர் சாங் இது. ஸோ அதனால் லைக் அட்லீஸ்ட் ஃபீல் பண்ணுற சாங்காவது ஒரு கொஞ்சம் சோகமான சாங். ஸோ அது வந்து அவனோட வந்து காதலியை நினச்சி தான் பாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைக்கிறாங்க. உன் ஞாபகம் தீயிட விறகாயிரம் வாங்கினேன் அறியாமலே நான் அதில் அரியாசனம் செய்கிறேன் அப்படின்ற அந்த ஒரு லைனை வரும்பொழுது அவன் அறியாமல் அவன் வந்து கண்கள் வந்து அப்படியே கலங்குது. ஸோ மதனோட மொபைல் வந்து அவன் முகம் வந்து லைக் ரொம்ப க்ளோஸாக இருந்ததுனால அங்கேருந்த கயலம் குருவும் வந்து ஃபோனில் தானே பார்த்துட்ருக்காங்க, லைக் வீடியோ காலில் ஸ்டில் ஆனில் தானே இருக்காங்க. ஸோ அதை பார்த்தோன்னே வந்து மதனோட உணர்வுகளை வந்து அவங்களுக்கு வந்து தெளிவாக காட்டுது. அவன் இன்னும் லைக் ஸ்டில்லு ஈஸ் இன் ஹர்ட்டிங், அதாவது அவன் இன்னும் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் அப்படின்றது அவன் கண்ணில் இருந்து வர தண்ணீர் வந்து காட்டுது. ஸோ அது வரைக்கும் தலை குனிஞ்சிட்டு இருந்த கார்த்திகா மதனை பார்த்துட்டு அவளோட கண்ணும் வந்து கலங்குது. ஸோ அவளும் கண்ணு கலங்கிட்டு மதன் வந்து பாடி முடிக்கிறான். ஸோ அந்த என்டையர் சாங் முடியுது. பட் இந்த ஹைலைட்டான லைன்ஸ் வரும்போது தான் வந்து எமோஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வருது. ஸோ மதன் வந்து பாடி முடிச்சிட்டோன்னே சுரேஷ் வந்து பார்த்துட்டு சாரிடா சந்தோஷமான நேரத்தில் தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அவனோட கண்ணு வந்து கலங்கிட்டு லைக் ஒரு மாதிரி சோகமாக தான் இருக்குது. ஸோ சுரேஷ் வந்து மதனை பார்த்து அப்படியே கட்டி தழுவுறான். ஓகே ஸோ ஓகே மதன் தான் சொல்கிறான், சாரி நான் மாற்றி சொல்லிட்டேன். மதன் வந்து பாடி முடித்தோடனே சுரேஷை பார்த்து சாரிடா இந்த மாதிரி ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டில் நான் எமோஷனை கண்ட்ரோல் பண்ணாமல் அழுதுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அதை பார்த்துட்டதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதெல்லாம் பரவாயில்லடாடி அப்படின்ற மாதிரி வந்து சுரேஷ் வந்து மதனை வந்து நல்லா கட்டி பிடிக்கிறான். ஸோ மதன் வந்து அவன் கண்ணை வந்து யாரும் பார்க்காத மாதிரி அப்படியே தொடச்சிக்கிறான். ஏன்னா வந்து லைப்ரரியில் போயிட்டு இருக்கே சுற்றி இருக்கவங்க எல்லாரும் பார்க்கறதுக்கு இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்தில் வந்து அவன் வந்து கண்ணை வந்து வந்து கண்ணை வந்து தொடச்சிக்கிறான். இந்த மாதிரி அழுவுறதெல்லாம் வந்து தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஸோ அங்கேருந்து அவங்க எல்லாரும் எழுந்து நின்று மதனோட பாடும் திறமையை வந்து பாராட்டுறாங்க, கைத்தட்டி. அது மாதிரி கார்த்திகா வந்து அவள் அழுகையை வந்து கட்டுப்படுத்த முடியாமல் இருந்தாலும் மேடையில் இருக்கிறோமே அப்படின்ற அந்த பப்ளிக் சென்ஸ்னால அவள் வந்து கண்ணீரை வந்து கஷ்டப்பட்டு கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கா. அதை கவனித்த தீப்தி வந்து அவளோட கையை பிடிச்சி கவலைப்படாதீங்கக்கா அப்படின்ற மாதிரி ஒரு ஆறுதலாக வந்து தீப்தி வந்து கார்த்திகாவோட கையை பிடிச்சி ஆறுதல் சொல்கிறான். ஸோ இதுதான் அந்த பேராகிராஃப். ஓகே ரொம்ப எமோஷன் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது ரெண்டு பேருக்குமே வந்து, கார்த்திகாவுக்கும் சரி மதனுக்கும் ரொம்ப எமோஷ்னலான ரெண்டு சாங் வந்து ரெண்டு பேருமே வந்து பாடியிருக்காங்க. ஸோ அடுத்த பேராகிராஃப் பார்ப்போம். ஸோ ஒரு வழியாக வந்து அங்கே இருந்து அவங்க எல்லாம் வந்து மதனுக்கு வந்து கை தட்டி பாராட்டுறத வந்து முடிக்கிறாங்க. ஸோ இப்போ மறுபடியும் வந்து மதன் வந்து கயலும் குருவும் இருக்கிற அந்த வீடியோ காலில் இருக்கிற அந்த அந்த சின்னதாக இருக்கிற அந்த ஸ்க்ரீனை வந்து இப்போ பெருசு பண்ணுறாங்க. அந்த வாட்ஸ்அப் ஸ்க்ரீனை வந்து பெருசு பண்ணுறாங்க.
ஸோ இதை கவனிச்ச உடனே வந்து சரண் வந்து பார்த்துட்டு தானே இருக்கான், அங்க ரிசப்ஷன் மேடையை வந்து பார்த்துட்டு இருக்கான் இல்லையா. ஸோ அது அந்த பெருசு பண்றத மதன் வந்து கை டச் ஸ்கிரீன்ல டச் பண்றத உடனே சரணுக்கு வந்து தெரிஞ்சிருது, ஓகே இவன் வந்து வீடியோ ஸ்ட்ரீமை வந்து பெருசு பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு டக்கு நான் என்ன பண்றான்னா, கையிலும் குருவும் இந்த மதன் கிட்ட மதனோட மொபைல் இருந்து வர அந்த ஸ்ட்ரீமை வந்து அவன் சுவிச் பண்றான், அது வந்து ப்ராட்காஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அது ப்ராட்காஸ்ட் பண்ண ஆரம்பிச்ச உடனே இப்போ கையிலும் குருவும் வந்து அந்த ஓஎல்இடி ஸ்கிரீன்ல வந்து இப்போ பெருசா வந்து தெரிய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து கையில் வந்து மதனை பார்த்து பேசுறாங்க. ஸோ மதன் கிட்ட என்ன சொல்றாங்க, மறுபடியும் வந்து அவளை அழ வச்சிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கயல் வந்து மதனை பார்த்து சொல்றா. ஸோ அங்க இருந்தவங்க எல்லாருக்குமே வந்து இவங்க அந்த கான்வர்சேஷன்ல இவங்க கயல் வந்து அந்த வார்த்தை சொன்ன உடனே கயல் வந்து மதனோட லவரை பத்தி தான் வந்து சொல்றா அப்படின்றத வந்து அவங்க எல்லாருமே வந்து யோகிக்கிறாங்க. ஓகே, கயலோட மதனோட லவரை பத்தி தான் வந்து கயல் வந்து சொல்றா, அவளை அப்படித்தான் கேட்கறா அப்படின்ற மாதிரி அவங்க உணர்றாங்க. அதுக்கு வந்து மதன் வந்து இப்ப ரிப்ளை பண்றான், அது கயலுக்கு என்ன ரிப்ளை பண்றேன்னா, அவங்க தான் என்ன முதல்ல அழ வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து, ஏன்னா கார்த்திகா தானே ஃபர்ஸ்ட் பாடி எமோஷன் ஆக வச்சாங்க மதனை. ஸோ அதை தான் வந்து மதன் வந்து ஃபர்ஸ்ட் சொல்றான். ஸோ அதுக்கு வந்து கயல் என்ன சொல்றாங்க, வாட் கேன் ஐ சே, இனிமே வந்து அவளுக்கு மட்டும் இல்லாம உங்களுக்கும் எல்லாம் நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட சேர்த்து வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கயல் வந்து சொல்றாங்க. ஏன்னா இவனும் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிப்ரெஷன்ல இருக்கான், இருந்துட்டு வந்தோம் தானே. ஸோ அப்படின்றதுனால உங்களுக்கும் வந்து இனிமே நடக்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லதே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கயலும் வந்து நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அதுக்கு மதன் என்ன சொல்றான், என்ன இருந்தாலும் உங்க ஃப்ரெண்டு தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சும்மா இது மாதிரி கேட்குறான். அதுக்கு கையில வந்து என்ன சொல்றான், ஆமா அவ தான் வந்து எனக்கு முதல்ல, நீங்க ரெண்டாவது ப்ரியாரிட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு, இது எப்பவுமே வந்து ஃப்ரெண்ட பெஸ்ட் ஃப்ரெண்டை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ அதனால வந்து கயல் வந்து சொல்றான். ஸோ அங்க இவங்க ரெண்டு பேரும் இது மாதிரி வந்து பேசிக்கிறத வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன், பட் ஆனால் வந்து வெளிப்படையாக வந்து இவங்க எதுவுமே பேசிக்கல அப்படின்றதுனால கொஞ்சம் எல்லாமே வந்து ஆர்வத்தோட புரியாம வந்து அங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஏதோ வந்து லவ் மேட்டர் பேசுகிறாங்க, ஆனால் யார் லவர் யார் வந்து இப்போ லவ் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் எதுவுமே தெரியல அவங்களுக்கு அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே. ஆனால் லவ் மேட்டர் தான் பேசுகிறாங்க இவங்க அப்படின்றது மட்டும் வந்து எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் வந்து அங்கே அந்த டேபிள்ஸில் உட்காந்துட்டு இருக்காங்க இல்லையா, அந்த கார்த்திகாவோட ஃபேமிலி டேபிள் வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ப்ளஸ்ஸு கயலோட அம்மாவும் கயலோட மாமாவும் வந்து அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க அந்த டேபிளில். ப்ளஸ் வந்து சுரேஷோட அம்மா அவங்களுக்கு. ஸோ இவங்க இந்த மூணு டேபிள் இங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும் வந்து அவங்க ரெண்டு பேரும் கயலும் மதனும் என்ன பேசிக்கிட்டாங்கன்றது வந்து நல்லா வந்து புரியுது. ஸோ இவங்க ஏன்னா இவங்களுக்கு தான் வந்து மதனும் கார்த்திகாவும் வந்து எப்படியா பட்டவங்க அப்படின்றது வந்து அவங்க இவங்களுக்கு எல்லாமே இருக்க எல்லாருக்கும் வந்து ஓரளவுக்கு தெரியுது. ஸோ அப்போ வந்து மதனோட ஃபேமிலி டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து மதனோட தங்கைக்கும் மதன் தங்கையோட ஹஸ்பண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ன என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 90% வந்து ஓரளவுக்கு வந்து அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, ஓகே இதுதான் மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சு. புரிஞ்ச உடனே மதனோட தங்கச்சி வந்து ஐயோ அப்பா என்ன ரெஸ்பான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மதனோட தங்கச்சி வந்து அவங்க அப்பாவை வந்து பார்க்குறான், அவங்க அப்பாவோட அவர் மூஞ்சில் என்ன ஓடிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க மதனோட அப்பாவை வந்து பார்க்கும்போது அவர் ஃபேஸில் வந்து எதுவுமே வந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் அவர் வந்து மேடையில் மேடையே வந்து மதனை மட்டுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணி அங்கே மேடையில் என்ன நடந்துட்டுருக்குன்றத மட்டுமே வந்து அவர் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஸோ அந்த விஷயம் வந்து இந்த பேராகிராஃபில் வந்து முடியுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கன்டினியூ பண்ணுவோம். தேங்க்ஸ் சுரேஷ் அண்ட் தீப்தி ஃபார் த மெமரிஸ், மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ், நேரில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்து சுரேஷை பார்த்து சொல்கிறான், யோ பார்ட்னர் இதோ கிளம்பி வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து குருவுக்கிட்ட சொல்கிறான், சீக்கிரம் வாங்க பார்ட்னர் எல்லாம் ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குருவும் வந்து ரிப்ளை பண்ணுறான். ஸோ கையிலும் குருவும் நன்றி சொல்லிட்டு வீடியோ கால்லேருந்து கட் பண்ணிவிட்டு பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ கார்த்திகா
கார்த்திகாவும் வந்து தீப்தியோட கையையும் சுரேஷ் கையையும் குலுக்கிட்டு ஹாப்பி ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மேலேருந்து கீழே இறங்குறா, கீழே இறங்க தயாராகிறா. அந்த வார்த்தை கூறும்போது அவன் அவளோட குரல் வந்து லைக் பிரேக் ஆகுது. லைக் அவ கஷ்டப்பட்டு எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி தானே இருக்கா, ஸோ அதனால கொஞ்சம் அழுகிற மாதிரி ஒரு வாய்ஸோட பிரேக்கிங்காக வந்து அவள் வந்து சொல்கிறான் இந்த மாதிரி ஹாப்பி மேரிட் லைஃப்ன்றதே வந்து கொஞ்சம் அப்படி கஷ்டப்பட்டு தான் சொல்கிறா. ஸோ கார்த்திகா வந்து கீழே இறங்கிட்டே இருக்கா. சுரேஷ் வந்து மதனை பார்க்குறான். மதன் வந்து சுரேஷை பார்த்துட்டு கார்த்திகா கீழே இறங்கி அவங்க பெட்ரோ அதாவது அவங்க பேரண்ட்ஸ் இருக்கிற ரிசப்ஷன் ஏரியாவை விட்டு என்ட்ரன்ஸை நோக்கி நடந்துகிட்டு இருக்காங்க. அதை வந்து மதன் வந்து கவனிச்சிடுறான். ஸோ மதன் பார்த்துட்டு மதன் கார்த்திகா ஏதோ வந்து தவறு ஏதாவது தப்பு செய்ய போகிறாங்க, ஏதோ ஒன்று தப்பாக ஏதோ பண்ணிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி பயந்துக்கிட்டு உடனே மதனை வந்து கார்த்திகா பின்னாடியே போகிறான். கீழே இறங்கி அப்படியே பயங்கரமாக போயிட்டுருக்கான். தீப்தி வந்து கார்த்திகாவும் மதனும் அங்கே போகிறத பார்த்துட்டு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கையில் கேட்குறான். அதான் பின்னாடியே போகிறான்ல, ஒன்றும் ஆகாது பயப்படாது அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து தீப்தி கையில் வந்து தைரியத்தை கொடுக்குறான். ஸோ எல்லாம் கேட்டதுக்கப்புறம் வழக்கமாக லைக் மேடையிலேருந்து கீழே இறங்கிட்டாங்க, ஒன்றும் சாப்பிட போகணும் இல்லை அவங்க பேரண்ட்ஸை பார்க்க போகணுன்ற மாதிரி தானே இருக்கணும். பட் கார்த்திகா வந்து லைக் ஃபார்ம் ஹவுஸ்லேருந்து வெளியில் போகிறாங்க ரோடை நோக்கி. ஸோ அதனால் அவங்க ஏதாவது தப்பாக முடிவு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு மதனம் பின்னாடியே போகிறான். ஸோ இது இவங்க ரெண்டு பேரும் வந்து ஐயோ நம்ம கோத்து விட்டதுனால இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருமோ, பாவம் அவங்க நல்ல நேரத்தில் இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரக்கூடாது அப்படின்றதுனால தீப்தியும் சுரேஷும் கொஞ்சம் பயப்படுறாங்க. பட் சுரேஷ் வந்து அதான் பின்னாடியே மதம் போகிறான்ல, அதனால் வந்து எல்லாம் நல்லதே நடக்கும், ஒன்றும் ஆகாது பயப்படாது அப்படின்ற மாதிரி தீப்திக்கு வந்து கொஞ்சம் ஆறுதல் சொல்கிறான். ஸோ இதுதான் அந்த அடுத்த பேராகிராஃப். ஓகே, அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இப்போது கார்த்திகா வந்து என்ன பண்ணுறேன்னா வேக வேகமாக வந்து ஃபார்ம் ஹவுஸோட என்ட்ரன்ஸை நோக்கி வந்து வேக வேகமாக நடந்து வரா. ஸோ ஆல்ரெடி வந்து கார்த்திகா வந்து அந்த மேடையில் பாடினதுனால அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து கார்த்திகா வந்து ரொம்ப சூப்பராக வந்து பாடியிருக்கன்றதுனால அவள் வரும்போதெல்லாம் வர வழியில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகா வந்து ரொம்ப சூப்பராக பாடினீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிக்கிட்டே இருக்காங்க. அங்கே பார்க்குறவங்கெல்லாம் வந்து கார்த்திகா வந்து பாராட்டிக்கிட்டே இருக்காங்க. அவளும் வந்து பார்த்தீங்கன்னா அவளோட கண்ணில் இருந்து அந்த கண்ணீரை வந்து கட்டுப்படுத்திக்கிட்டே வந்து எல்லாரோட பாராட்டியும் வந்து வாங்கிக்கிட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து நடந்து வந்து போகிறான். அந்த இது இருக்குல்ல கார்டன் இருக்கு இல்லையா, ஸோ கார்டன் ஏரியாவை விட்டுட்டு வந்துட்டான். கார்டன் ஏரியாவை விட்டுட்டு இப்போ அந்த பார்க்கிங் கார் பார்க்கிங் ஏரியாவில் வந்து வந்து நடந்து வந்துட்டு இருக்கான். ஸோ அந்த கார் பார்க்கிங் ஏரியாலையும் வந்து கார்த்திகாவை வந்து அந்த பிக் ஸ்க்ரீனில் பார்த்தவங்க எல்லாருமே வந்து கை கொடுத்து பாராட்டுறாங்க. அவங்களோட பாராட்டியும் வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த கார் பார்க்கிங் ஏரியாவை விட்டு அந்த அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த சவுக்கு தோப்பு இல்லையா, சவுக்கு மரம் அங்கே இருக்கிற அந்த ஏரியா. ஸோ அந்த இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, எல்லாருமே வந்து காலியாக தான் இருக்கு இல்லையா. ஸோ அப்போ வந்து அவள் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவளோட எமோஷன் வந்து பயங்கரமாக வந்து பெரிய ரொம்ப வந்து புஷ் பண்ணுது அவளை. அவரோட மனமே வந்து ரொம்ப போராட்ட கடத்துல வந்து இருக்கு. ஸோ அப்படியே வந்து அந்த இதெல்லாம் வந்து கடந்து வந்துகிட்டே இருக்கா. ஸோ என்ட்ரன்ஸில் வரும்போது நான் முதலே சொன்னோம் இல்லையா, அந்த என்ட்ரன்ஸில் வந்து அந்த இவங்க செக்யூரிட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஓஎல்இடி ஸ்க்ரீன்ஸில் இருக்கிறது வந்து இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கு, இங்கே செக்யூரிட்டி ஆளுங்களுக்கும் வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் அங்கே அவங்க அதெல்லாம் கேட்டவங்க வந்து செக்யூரிட்டி ஆளுங்களாம் வந்து கார்த்திகாவை பார்த்து பாராட்டுறாங்க, நல்லா பாடினீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவங்களுக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்து கார்த்திகா வந்து வெளியே வரா. ஸோ இப்போ வந்து அவுட் சைடு வந்துட்டா, அதாவது சுரேஷோட ஃபார்ம் ஹவுஸோடுக்கு அவுட் சைடு அந்த ரோடுக்கு இந்த ரோடுக்கு வந்துட்டா. ஸோ அந்த ஸ்மால் ரோடுக்கு வந்து வந்துட்டா. ஸோ இது வந்து ஈசிஆர் ரோடு கிடையாது, இது வந்து அந்த ஸ்மால் ரோடு. ஈசிஆர்லேருந்து கட்டாயி உள்ள வர அந்த ஸ்மால் ரோடு. ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் ஹவுஸ் என்ட்ரன்ஸ்க்கு வெளியே வந்து வந்து நிற்கிறா. வந்து நின்றுட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஈசிஆர் ரோடுக்கு போகிறதுக்கு வந்து வழி, ஓகேங்களா. ஏன்னா மதனோட ஃபார்ம் ஹவுஸ் போகிறோம் எப்படி போனோம்னா ஈசிஆர்லேருந்து லெஃப்ட் கட் பண்ணி உள்ளே வந்து 500 வந்தாக்கா அது வந்து வரும். இப்போ வந்து கார்த்திகா நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோடுக்கு வந்து நின்றுட்டு லெஃப்ட் கட் பண்ணாக்கா லெஃப்ட் சைடு போனானாக்கா ஈசிஆர் வந்து 500 meters இருக்குது. அதே ரைட் சைடில் வந்து பார்த்தானாக்கா ரைட் சைடில் போனானாக்கா அங்கே வந்து வங்கக்கடல் இருக்கு, நம்ம சீ இருக்கு இல்லையா. ஸோ அந்த பே ஆஃப் பெங்கால் சீ வந்து அங்கே இருக்கு. ஸோ அங்கே வங்கக்கடல் இருக்கு. கார்த்திகா வந்து என்ன பண்ணுறான்னா லெஃப்ட் எடுக்காம நேராக ரைட் எடுத்து கடலுக்கு வந்து வேக வேகமாக வந்து நடக்க போகிறான், நடந்து போயிட்டே இருக்கான்.
மதுரை வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே வந்து கார்த்திகா வந்து பின்னாடி வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்கான். அந்த ஃபார்ம் ஹவுஸ் சென்டருக்கு என்ட்ரன்ஸுக்கு வந்து வந்துகிட்டே இருக்கான். அவனும் வந்து பல பேர் வந்து மதனும் வந்து சூப்பராக பண்ணான் இல்லையா. ஸோ அவனும் அவனுக்கே வந்து எல்லாரும் வந்து பாராட்டு சொல்கிறாங்க, பாராட்டுறாங்க. அவங்க எல்லாருக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு அவனும் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் வரைக்கும் வந்துடுறான். ஸோ என்ட்ரன்ஸ் வந்த உடனே மதனை பார்த்த உடனே மதன் அங்கே இருக்கிற அந்த செக்யூரிட்டி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மதனுக்கும் வந்து பாராட்டு சொல்கிறாங்க. ஸோ அவனும் வந்து அவங்களை எல்லாம் வந்து தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு அவனும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸோட வெளியே வந்து நிற்கிறான். ஸோ வந்து நின்றுட்டு அவன் எந்த சைட் போனான்னு சொல்லிட்டு அங்கே தெரியல அவனுக்கு. மதன் கார்த்திகா போயிட்டுருக்கா, இவன் வந்து நிற்கிறான். இந்த லெஃப்ட் சைடு பார்த்தனாக்கா ஈசிஆர் ரோடு, ரைட் சைடு பார்த்தாக்கா பே ஆஃப் பெங்கால் நம்ம பீச்சு, ஓகேங்களா. ஸோ எங்கே நிற்கிறான் எப்படி போனான்னு தெரியல. அப்போ வந்து அங்கேருந்து ஒரு செக்யூரிட்டி கிட்ட வந்து கேட்குறேன், என்னன்னு கேட்குறேன்னா, அண்ணா எனக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் பாடினாங்கல்ல, அவங்க இங்கே வந்தாங்களா, எந்த பக்கம் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த அவருக்கு அந்த செக்யூரிட்டி கிட்ட வந்து கேட்குறான் மதன்னு. அந்த செக்யூரிட்டி என்ன சொல்கிறாரு, அவர் அங்கே தானே இருக்காரு, அவங்க எந்த பக்கம் போனாங்கன்னு கேட்டோடனே, உங்களுக்கு முன்னாடி பாடினவங்க தானேப்பா, அவங்க வந்து பீச் பக்கம் போனாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்குறாரு, ஏன்பா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஏன்னா அவருக்கு அவங்க ரியாக்ஷன் ஃபேஸை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவாங்க இல்லையா ஒரு செக்யூரிட்டி. இவன் ஃபேஸ் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து அந்த பொண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேக வேகமாக வந்து ஏதோ கொஞ்சம் டென்ஷனாக வந்து ஏதோ வந்து வெளியே வந்துட்டு பீச் பக்கமாக வந்து போயிருக்கான்றது வந்து அவர் நோட் பண்ணியிருக்காரு. அவர் நோட் பண்ணிவிட்டு மதன்கிட்ட வந்து கேட்குறாரு, என்னப்பா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மதன்கிட்ட கேட்குறாரு. உடனே வந்து மதன் வந்து அவர்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, அண்ணா நாங்கள் வந்து 30 நிமிஷம் 30 மினிட்ஸ்க்குள்ளே வந்து நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ரிட்டர்ன் ஆகலைன்னா கல்யாணம் ஆகிற மாப்பிள்ளை இருக்கார் இல்லையா, அதாவது அந்த ஃபார்ம் ஹவுஸ் ஓனர் சுரேஷ் இருக்காங்க இல்லையா, ஸோ கல்யாண மாப்பிள்ளை கிட்ட மட்டும் போயிட்டு இந்த விஷயத்தை வந்து இன்ஃபார்ம் பண்ணுவேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு முன்னெச்சரிக்கையாக வந்து சொல்லிட்டு போகிறான், நாங்கள் 30 மினிட்ஸ்க்குள்ளே நாங்கள் ரிட்டர்ன் ஆகலைன்னா இந்த மேட்ரை வந்து நாங்கள் இந்த மாதிரி வந்து பீச் பக்கம் ரெண்டு பேரும் வந்து நாங்கள் போகணுன்றதை வந்து நீங்கள் சுரேஷ் கிட்ட சொல்லுங்கள், அதாவது கல்யாண மாப்பிள்ளை கிட்ட மட்டும் போயிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு விறுவிறுன்னு சொல்லிட்டு கார்த்திகா எப்படி போனாலும் அந்த வழியாக வந்து பீச் பக்கம் வந்து அவனும் வந்து ஓடுறான். ஸோ அவரும் வந்து ஒரு மாதிரி குழப்பத்தில் வந்து அவன் போகிறத வந்து பார்க்குறாரு, என்னடா இது மாதிரி சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து கொஞ்சம் குழப்பத்தோடு அங்கே நிற்கிறாரு அந்த இடத்துல. ஸோ இதுதான் வந்து இந்த பேராகிராஃப். ஓகே, ஸோ பயங்கரமாக டென்ஷனாக போயின்னு இருக்கு, கடலை நோக்கி போகிறாங்கன்னு வேறு சொல்லிட்டாங்க. ஸோ நம்மால் வேறு செக்யூரிட்டிக்கல் டைலாக்லாம் சொல்லிட்டு வேறு போயிருக்காரு. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ கடற்கரையோட ஆரம்பத்தில் வந்து ஒரே ஒரு மின் விளக்கு தான் இருக்குது, அது ஒரு லைட்டு தான் இருக்குது. சுற்றி பார்த்தா யாருமே இல்லை, நிலா ஒரு வெளிச்சம் கடலில் அப்படியே அந்த அலையில் வந்து தெரியுது, அந்த மாதிரி நிலா வெளிச்சம் மட்டும்தான் இருக்குது. ஸோ கார்த்திகா வந்து நேராக வந்து கடலை நோக்கி வேகமாக ஓடுறா. அந் அங்கேருந்து அந்த ஒரு மின்விளக்கோட வெளிச்சத்தினால அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து கார்த்திகாவோட அந்த நிழல் வந்து அவளுக்கு முன்னாட கடலை நோக்கி ஓடுது. ஸோ அந்த தெரியும்ல அந்த ஆங்கிள் ஆஃப் லைட்டு பார்க்கும்போது உங்களை லைக் ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் உங்களோட தாண்டி ஃப்ரண்ட்ல போயிட்டுருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து கார்த்திகாவை விட கார்த்திகாவோட நிழல் வந்து கடலை தாண்டி போகிறது வந்து தெரியுது. அதே மாதிரி கார்த்திகாவை வந்து பின்னாடி வந்து அவளோட நிழல் மாதிரி இன்னொரு நிழலும் அவளை நோக்கி வருது. ஓகேவா, ஸோ அதே மாதிரி வந்து இன்னொரு நிழலும் வருது. ஸோ அதை பார்த்துட்டு கார்த்திகா வந்து நிற்கிறான் திடீர்னு, பின்னால் யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து தெரியுது. பொறுமையாக வந்து திரும்பி பார்க்குறான், யாராக இருக்கும் இந்த நைட்டு நேரம் பீச் வேறு காலியாக இருக்குது, யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்தோடய திரும்பி பார்க்குறான். அங்கே பார்த்தா வந்து மதன் வந்து அவன் கையை வந்து பேண்ட் பாக்கெட்டில் வச்சுக்கின்னு அப்படியே சைலண்ட்டாக நிற்கிறான். என்ன பண்ணுறது, இந்த லைட்டாக நார்மலாக கேஷுவலாக நிற்கிறான். கார்த்திகா வந்து மதனை பார்த்துட்டு திருப்பி வந்து கடலை பார்த்தவரையே திரும்பி ஓடுறான். கொஞ்ச நேரத்தில் வந்து அங்கே எதுவும் வந்து திரும்பிக்கிறான் கரெக்ட், ஓடலை சாரி. ஸோ திரும்பி நிற்கிறான். ஸோ அந்த நேரத்தில் அந்த இடத்துல வந்து வேறு எதுவுமே அங்கே வந்து நடக்கலை. ஸோ எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்ற மாதிரி வந்து கார்த்திகா வந்து கடலை பார்த்துட்டே கேட்குறா. ஆனால் மதனுக்காக கேட்ட கேள்வி தான் கடலை பார்த்துட்டே கேட்குறா.
இதே கேள்வி உங்ககிட்ட கேட்டுட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து குதர்க்கமாக வந்து இன்னொரு ஒரு புதிர் கேள்வி கேட்குறான். ஸோ இதை கேட்டோடனே கார்த்திகா வந்து சிரிப்புறது, அதனால் அடங்கிட்டு இருக்கா, நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து சொல்கிறான், உங்கள் வீட்டில் நல்ல விசேஷம் செய்கிறதுக்கு முன்னாடி நேரம் காலம்லாம் பார்க்க மாட்டிங்களா? உங்கள் அப்பா தான் கம்யூனிஸ்ட்னா உங்கள் அம்மாவாச்சும் பொண்ணுக்கிட்ட அந்த தற்கொலை பண்ணிக்க நல்ல நேரம் எதுன்னு சொல்லி கொடுக்க வேணாவா அப்படின்ற மாதிரி, உங்கள் அப்பா தான் கம்யூனிஸ்ட்னா உங்கள் அம்மாவா இதெல்லாம் சொல்லி தந்துருக்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். வேணுமே வந்து சீண்டி பார்க்குறான் கார்த்திகா. கார்த்திகா வந்து கேட்டோடனே கோபமாக வந்து மதன் பக்கத்தில் வந்து நின்றுட்டு இன்னொரு முறை என் அப்பா அம்மாவை பற்றி இங்கே இழுத்த கண்டிப்பாக செருப்பால் அடி வாங்குவேன் அப்படின்ற மாதிரி வந்து மிரட்டுறாங்க. அப்போ வந்து அவ்வளோ பாசம், அப்போ வந்து மதன் வந்து ரிப்ளை பண்ணுறான், அவ்வளோ பாசம் இருக்கிறவ கடல் கிட்ட வரதுக்கு முன்னாடியே அவங்கள நினச்சி பார்த்துருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து முட்டுக்கட்டை போடுறான். ஸோ கார்த்திகா வந்து அவனை பார்த்துட்டு அப்படியே மாதிரி நிற்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் வந்து கோவம் தணிந்து, அவன் கேட்குறதும் கரெக்டு தானே, நம்ம வந்து செல்ஃப்லெஸ்ஸாக இந்த மாதிரி வந்து லைக் செல்ஃபிஷாக இந்த மாதிரி வர நேரத்தில் யோசிச்சு பார்க்கறதுனால அவன் சொன்ன பாயிண்ட் வந்து லைக் மேக் சென்ஸ், அதனால் அவன் உங்களுக்கு வந்து கோபம் வந்து கொஞ்சம் குறையுது, இருந்தாலும் கோவத்தோடு தான் இருக்காங்க. ஸோ அங்கே வந்து அவங்க சைலண்ட்டாக இருக்கிற அந்த நேரத்தில் வந்து அப்படியே பீச்சில், பீச்சுன்றதுனால அப்படியே கடலில் வந்து ஆலை வந்துட்டு போயிட்டு அந்த இடத்துல வந்து அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து கார்த்திகா வந்து தனியாக போய் வந்து ஒரு இடத்துல வந்து போய் உட்கார்றாங்க. அது மதனம் வந்து அவங்க பக்கத்துலேயே போய் உட்கார்றான். ஸோ கார்த்திகா வந்து கை கால் முட்டியெல்லாம் லைக் ஒரு மாதிரி கால் முட்டியை வந்து குவிச்சுட்டு எல்லாரும் குடிஞ்சு அழுவாங்கள்ல, தலையை வந்து முட்டியில் முட்டின மாதிரி கொஞ்சம் தேம்பி தேம்பி அழுகிற மாதிரி ஒரு போஸ் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி உட்காந்து முட்டி போட்டு அழுகுறா. ஸோ மதன் வந்து பக்கத்தில் இருந்துட்டு எதுவுமே பேசாமல் கையில் கிடைக்கிற எல்லா சின்ன சின்ன சங்கு அதெல்லாம் எடுத்து கடலில் போட்டுக்கிட்டு இருக்கான், தண்ணியில் வந்து போட்டுக்கிட்டுறான். கார்த்திகா வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து அழுது முடிச்சுட்டு கண்ணை தொடச்சிக்கிட்டு வந்து பார்க்குறாங்க. ஸோ பக்கத்தில் இருக்கிற மதனை பார்க்குறாங்க. ஆனால் வந்து கொஞ்சம் கூட ஒன்றுமே நடக்காத மாதிரி, அங்கே எதுவுமே நடக்காத மாதிரி அழுட்டிக்கிற மாதிரி ரொம்ப சைலண்ட்டாக வந்து அவன் பண்ணு கல்லை தூக்கி போட்டுக்கின்னு இருக்கான். அதை பார்த்துட்டு பேச்சுக்காவது ஏன் அழுற அழாதன்னு சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து கண்ணை தொடச்சிக்கிட்டே வந்து மதனை பார்த்து கேட்குறான், நம்ம மூளை எமோஷன் கண்ட்ரோல் பண்ண நிறைய வந்து செக் பாயிண்ட் வச்சுருக்கோம், அதை எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு தான் வந்து நம்ம அழுக வந்து வரும், அந்த அழுக நமக்குள்ளே இருக்கிறத விட வெளியே வந்துட்டால் நல்லதான், இன்டர்நெட்டில் யாரோ ஒரு சைக்காலஜிஸ்ட் எழுதுனதை படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து கிண்டலாக சொல்கிறான். ஸோ இதை கேட்டோன்னா பக்கத்தில் இருந்த கார்த்திகாவுக்கு வந்து ஒரு பெரிய கல்லாக எடுத்து மதன் மேலே வீசுறதுக்கு வந்தாங்க. அது பெரிய கல் சின்னதாக எடு அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து கொஞ்சம் சொல்லிட்டே வந்து அப்படியே நவுறான், மேலையில் போட்டுற போகிறாளோ அப்படின்ற ஒரு அவளுக்கு செல்லமான ஒரு பயம் தானே. ஸோ அதை பார்த்துட்டே பண்ணுறான். ஸோ கார்த்திகாவோட வந்து மனசு வந்து கொஞ்சம் சாந்தம் அடையுது. பக்கத்தில் இருந்து புதுசாக இருந்த எங்கள் அவன் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இருந்தாலும் ஒரு புதுவித அனுபவம் வந்து லைக் உண்டாச்சு ரெண்டு பேருக்குமே. ஸோ அதுதான் அவன் பேசுகிற அந்த பைத்தியக்காரத்தனத்தை வந்து திருப்பியும் வந்து அவள் ரசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதா வந்து அவளோட உள்ளுணர்வு சொன்னதை நினச்சி அவள் வந்து சந்தோஷப்படுறான். திருப்பி அவன் பண்ணுற அந்த மொக்க ஜோக்கு இந்த மாதிரி ஃபன்னான ஐட்டத்தெல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மனசுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டுக்கிறான். ஸோ திருப்பியும் வந்து கடலை பார்த்த மாதிரியே வந்து உட்கார்றான். மதனம் வந்து திருப்பி நவுந்து போனால கல்லை தூக்குனதுனால சரி திருப்பின்னு சொல்லிட்டு கார்த்திகா பக்கத்துலேயே வந்து உட்கார்றான். ஸோ இதுதான் இங்கே நடந்திருக்கு. அப்படியே கண்டினியூ பண்ணுறீங்களா? ஆ, வேணா கண்டினியூ பண்ணுறேன். ம், பண்ணேன். ஓகே. ஸோ எதுக்கு கயல்கிட்ட அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து மதனை பார்த்து கேட்குறாங்க. நீ தானே என்னை இன்றைக்கி முதல்ல அழ வச்ச, உன்னை யார் அந்த பாட்டு பாட சொன்னது அப்படின்னு, நீ என்னை பாடும்போது எனக்கு எப்படி இருக்குது எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மதன் அவனோட மனசில் இருந்த குமுறலை வந்து சொல்கிறான். அது கார்த்திகா வந்து நீ பாடும்போது என்னால் அங்கே நிற்க முடியல, ஏன் தான் பசங்க லவ் ஃபெயிலியருக்கு மட்டும் இந்த பாட்டு எழுதுகிறவங்க வந்து இப்படி எழுதுகிறாங்களோ, இந்த மாதிரி லைக் பசங்களோட லைஃப் இல்லை சாங் மட்டும் ஏன் இந்த மாதிரி ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி எழுதுறாங்க அப்படின்ற மாதிரி கார்த்திகா சொல்லி வருத்தப்படுறான். ஏன் இந்த முடிவுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து கார்த்திகாவை பார்த்து கேட்குறான், என்ன வேற என்ன பண்ண சொல்கிற, உன்னோட இருந்ததை என்னால் மறக்க முடியல, என் அப்பா என் அம்மாவை விட்டுவிட்டும் என்னால் வர முடியலை, எங்கள் வீட்லேயும் எனக்கு வந்து வயசாகிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, எனக்கு ஒன்றை பிரிஞ்சதுல இருந்து நார்மலாக இருக்க முடியல, இதெல்லாம் யோசிக்கிறதப்போ பேசாமல் செத்துடலான்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து சொல்கிறான். ஸோ அது வந்து லைக் அவளோட மைண்ட் செட்டை வந்து அவள் சொல்கிறான்.
இந்த மாதிரி லைக் என்னென்னலாம் நடந்திருக்கு, அவன் மண்டையில் என்னென்னா தோணி இந்த டிசிஷனுக்கு வந்திருக்கா அப்படின்ற மாதிரி வந்து கார்த்திகா வந்து சொல்லிவிட்டு, மதன் வந்து சைலண்ட்டாக வந்து கார்த்திகாவை பார்த்து கொஞ்ச நேரம் அப்படியே எல்லாம் சைலண்ட்டாக எதுவுமே பேசாமல் கடலில் பார்த்துட்டு உட்கார்றாங்க. நான் செத்துருந்தா என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா திடீர்னு அவங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டியில் ஒரு கொஷின் வந்து மதனை பார்த்து கேட்குறாங்க. நானும் செத்துருப்பேன் அப்படின்னு மதன் வந்து கடலில் பார்த்துக்கிட்டே சொல்கிறான். காதலுக்காக உயிரை விடுவது ஸ்டூபிடிட்டின்னு சொன்ன மதன் எங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கேட்குறா. ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து அந்த குணா படம் வரும்போது அந்த இதெல்லாம் இருக்கும், அதுக்கு அப்போ வந்து அந்த இதெல்லாம் பற்றி பேசியிருப்பாங்களே, அந்த செத்து லைக் தற்கொலை பண்ணிக்கிறது அந்த ஸ்டூபிடிட்டி அந்த டாபிக்லாம். ஸோ அந்த மதன் எங்கே போனார் அப்படின்ற மாதிரி கார்த்திகா கேட்குறான். இப்போவும் அது அந்த அதை தான் நானும் சொல்கிறேன், காதலுக்காக உயிரை விடுறது வந்து ஸ்டூபிடிட்டி தான், ஆனால் என்னால் ஒரு பொண்ணு தான் உயிரை விடுறவன் உயிரை விட்டுருவாங்க அப்படின்ற இது இருக்க, ஸோ அந்த மாதிரி இருந்தால் நானும் என் உயிரை விடுறது தானே நியாயம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எனக்கு தெரிஞ்சு 80s 90s கிட்ஸ்லாம் கூட 80s கிட்ஸோட லவ்வர்லாம் கூட இப்படி தான் வந்து ஒரு முடிவு எடுத்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இதுவும் அந்த ஓப்பன் குவெஸ்ட்டு அந்த லைக் முன்னாடி பார்த்த அந்த சீன் அப்போ தான் வந்து யோசிச்சிருப்பாங்க, ஏன் இப்படிலாம் யோசிக்கிறாங்க, ஏன் அவங்களுக்கு இப்படி தோணுது, அவங்களுக்கு வந்து இந்த ரியாலிட்டி புரியாதா அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ தான் அதோட ரீசன் மேபி இதுவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து லைக் உணர்றான். ஸோ அதை அவன் வந்து அங்கே சொல்கிறான். மதன் சொன்னோடனே கார்த்திகா வந்து மதனை பார்க்குறா. மதன் வந்து சிரித்தபடியே வந்து கார்த்திகாவையும் பார்க்குறான். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு திருப்பியும் எல்லாரும் வந்து கடலை எதுவும் பேசாமல் அப்படியே கடல் அலையை பார்த்துக்கிட்டே அங்கே வந்து உட்கார்றாங்க. என் வீட்டில் நீயும் நானும் சேர்ந்த படம் பார்த்ததை வந்து என்னால் மறக்கவே முடியல, நீ வேற பிரிஞ்சு போயிட்டு அந்த குணா படம் என்னை போட்டு கொண்டுகிட்டு இருந்துச்சு, உன்னை மிஸ் பண்ணிட்டோமுன்னு டெய்லி உள்ளுக்குள்ளே அழுதுகிட்டு இருந்தேன், அப்படி தான் ஆஃபீஸ்க்கு ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து சொல்ல வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து மதன் வந்து சொல்கிறான், தெரியும் டீம் லீடாக ஆக்கிட்டாங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு மதன் சொல்கிறான். ஸோ இதை கேட்டோடனே வந்து கார்த்திகா வந்து யார் தீப்தி சொன்னாலா அப்படின்ற மாதிரி, யார் தீப்தியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை அப்போ வந்து மதன் வந்து ரிப்ளை பண்ணுறான், கயல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பா யாருன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதன் சொல்கிறான். அவங்கக்கிட்ட அவகிட்ட நான் சொல்ல வேணான்னு தான் சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்கிறான். அவங்க சொன்னதுனால தான் உன் குடும்பத்தை பற்றி எனக்கு தெரிய வந்துச்சு, நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு எனக்கு புரிஞ்சுது, உன் அப்பாவை பார்த்த முதல்ல வந்து நான் அவள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சொல்கிறான். கார்த்திகாவை பார்த்து வந்து இந்த மாதிரி சொல்கிறான் அவன் மனசில் இருந்த அந்த விஷயத்த. கயல் சொன்னதில் தான், ஸோ கயல் சொன்னதுனால தான் என் நம்பரை வந்து ஆஃபீஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் நாலேஜ் எடுத்தியா அப்படின்ற மாதிரி கார்த்திகா அந்த அவங்க மனசுக்குள்ளே இருந்த கேள்வியை வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து கேட்க, உங்ககிட்ட அடி வாங்கிட்டு ரிட்டர்ன் வரும்போது தீப்தியும் சுரேஷும் நம்பர் இருக்குன்னு நம்பர் இருக்கான்னு கேட்டாங்க, உன் நம்பர் அப்போ என்கிட்ட இல்லை, அதுவும் எனக்கு கொஞ்சம் உறுத்தலாக தான் இருந்துச்சு, அவங்க உன் நம்பர் கொடுத்து உங்ககிட்ட பேச சொன்னாங்க, நான் தான் வேணாம் உங்கள் மூணு பேருக்குள்ளே இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் வந்து என்னால் கடை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஆஃபீஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ளே நுழைஞ்சது தற்செயலாக நடந்தது, உன் நம்பர் எடுக்கணும்னு நுழையில, உள்ளே போக போக உன் நம்பர் எடுக்க வாய்ப்பு கிடச்சிது எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி மதன் வந்து அவனோட ஆக்சுவல் திங்கை வந்து மறைக்காமல் சொல்கிறான். இந்த மாதிரி நான் வந்து அந்த செக் பண்ணேன், அப்போ வந்து அந்த ஓப்பனிங் கிடச்சிது, பட் அது போக போக தேடும்போது டேட்டா பேஸ் ஆக்சஸ் இருந்துச்சு, அதனால் வாய்ப்பு கிடச்சதுனால எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து விளக்கமாக வந்து சொல்கிறான். சிஏஎஸ்ஓ ஸ்க்ரீனில் வந்தப்போ எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா, அவங்க உன்னை சரண்டர் ஆக சொல்லியிருந்தா கண்டிப்பாக நீ போய் சரண்டர் ஆகிப்ப, என்னால் தான் உனக்கு அப்படிலாம் வந்து நடக்க போகுதுன்னு யோசிச்சு யோசிச்சு எனக்கு அழுகையாக வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து மதனை பார்த்து சொல்கிறாங்க. மதன் வந்து அப்போ எதுவுமே பேசாமல் மௌனமாக வந்து இருக்காங்க. சரி, ரெண்டு பேருமே அந்த கேள்வி கேட்டோன்னே எல்லாமே அப்படியே ஒரு சைலண்ட் ஆகிடுது. உன் அப்பா ஆசைப்பட்டபடி வீட்டில் இருந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், பொண்ணு பார்க்க வந்தாங்களா அப்படின்ற மாதிரி மதன் வந்து அந்த சைலன்ஸை பிரேக் பண்ணுறதுக்காக கார்த்திகாக்கள் வந்து கேட்குறான். என்ன பொண்ணு பார்க்க வந்த வர்றது இருக்கட்டும், நீ பொண்ணு பார்க்க போனியாமே, என்கிட்ட சொன்ன டைலாக்கு உன் அம்மாக்கிட்டேயும் சொன்னியாமே அப்படின்ற மாதிரி கார்த்திகா கேட்குறாங்க. யார் சுரேஷா அப்படின்ற மாதிரி அவங்க தான், இல்லை உன் தங்கச்சி சுரேஷ்கிட்ட புலம்பிட்டு இருந்தாங்க, நீயும் உன் அப்பாவும் பேசுகிறதே இல்லையாமே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா திருப்பி வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த இன்ஃபோவை சொல்லிவிட்டு இந்த மாதிரி இன்னொரு ஒரு கேள்வி கேட்குறாங்க. என் கதையை விடு, உன் கதைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு மதன் கேட்குறான். என்னன்னு தெரில, அந்த இன்சிடெண்ட்டு நடந்ததுலேருந்து எங்கள் அப்பா யாரையும் வந்து பொண்ணு பார்க்க கூப்பிடல, வந்தவங்க ஏற்கனவே வந்து பார்த்தவங்க கூட கொஞ்ச நாள் கழித்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு வைக்கிறார். அதை வரவங்க வீட்டை தேடி வராங்கள்ல, ஸோ அப்படி வரவங்கள கூட
கொஞ்ச நாள் கழிச்சு தான் பார்க்கலான் இருக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா வந்து சமாளித்து வந்து அனுப்பிடுறாரு. ஸோ இதில் வந்து கார்த்திகா வந்து சொல்கிறா, நான் பண்ணதுக்கு இந்நேரத்துக்கு உனக்கு கல்யாணம் ஆகி வயிறு வீங்கியிருக்கோன்னு நினச்சிருந்தேன் ஆஃபீஸ் கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கில் உன்னை பார்க்கும்போது தான் அப்படி எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சொல்கிறான். ஸோ இந்த மாதிரி ஒரு பேக் டு பேக் அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இத்தனை நாள் பேசலைல்ல. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கு மனசுக்குள்ளே இருந்த எல்லா கேள்விகளும் அப்படியே மாறி மாறி வந்து அப்படியே எமோஷன் ஹை ரிச்சாக இருக்கிற அந்த மொமெண்ட்டில் வந்து மாறி மாறி வந்து அப்படியே கேட்டுக்கிறாங்க. அதோட ரிப்ளைஸ்லாம் கூட வந்து இன்னொருத்தர் வந்து அதுக்கு ஃபைட் பண்ணுற மாதிரியும் எதுவும் இல்லை, எல்லாமே வந்து ரெண்டு பேருமோட ரியலைசேஷனும் நடந்த மாதிரி நடுவில் நடுவில் நிறைய சைலன்ஸ் வருது. சைலன்ஸை பிரேக் பண்ண பிரேக் பண்ண அவங்களுக்கு புதுசு புதுசாக வந்து அவங்க மனசுக்குள்ளே இருக்க கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்குது, அதை கேட்டுக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இப்போ நடக்கிற சிச்சுவேஷன். ஸோ இது மாதிரி வந்து கான்வர்சேஷன் வந்து போயிட்டு இருக்கு, ரெண்டு பேருக்கும் நடுவில் வந்து அந்த பீச்சில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி வந்து மதன் வந்து சொல்கிறேன், நான் உன்னை வந்து கான்ஃபரன்ஸில் பார்க்கும்போது தான் உனக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிக்கிறேன். ஸோ அடுத்து வந்து கார்த்திகா வந்து இப்போ பேச ஆரம்பிக்கிறான். ஹாஸ்பிட்டலில் வந்து சுரேஷ் அம்மா முன்னாடி என்னை வச்சு ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டுட்டு இருந்தீங்கல்ல, ரெண்டு பேரையும் வந்து தொடப்பக்கிட்ட எடுத்துட்டு நாலு சாத்து சாத்தலாமான்னு வந்துச்சு. சுரேஷ் அம்மா இருந்ததுனால வந்து நான் அடக்கிக்கிட்டு இருந்தேன். அப்போ கூட வந்து நான் கூட வராது தான் உனக்கு தப்பாக தோணுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அதை அந்த அந்த ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷோட அம்மாவுக்கு வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது தான் வந்து மதனுக்கும் சுரேஷ்க்கும் வந்து நடுவில் வந்து அந்த வாக்குவாதம் வரும். ஸோ அப்போ வந்து ஆக்சுவலாக கார்த்திகா வந்து அந்த அந்த ரூமில் தான் வந்து இருப்பா. ஸோ அந்த அந்த டைமில் வந்து கார்த்திகா வந்து அங்கே எதுவும் பேசியிருக்க மாட்டான். பட் இப்போ வந்து மதன் வந்து இங்கே தனியாக மாட்டினதுனால வந்து இங்கே வந்து கேட்குறான், உங்கள் ரெண்டு பேரையும் தொடர்பு கற்று எடுத்து அடிக்கணும்னு இருந்துச்சு அந்த டைமில், ஆனாலும் வந்து நான் கூட வராது தான் உனக்கு தப்பாக தோணுச்சுரியா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து மதனை பார்த்து கேட்குறான். அதுக்கு வந்து மதன் என்ன சொல்கிறான், என் அப்பா கிட்ட போய் நான் பேச வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து கேட்குறான். ஸோ மறுபடியும் வந்து கேட்டுட்டு ஏன்னா மதனுக்கு வந்து அவனுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பார்ல, அவன் அப்பா கிட்ட போய் பேசுறோம்னா கார்த்திகாவோட சம்மதம் இருந்தால் தான் வந்து போய் பேசியிருக்க முடியும் அப்படின்ற மாதிரி மதன் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பான். அதை தான் வந்து இங்கேயும் வந்து சொல்கிறான் கார்த்திகா கிட்ட. ஸோ சொல்லிட்டு வந்து மறுபடியும் வந்து கடலை பார்த்துக்கிட்டு கம்ம பார்த்துக்கிட்டு இருக்கா. ஸோ கொஞ்ச நேரம் வந்து அங்கே சைலன்ஸ் வந்து வருது. ஸோ மறுபடியும் வந்து மதன் வந்து பேச ஆரம்பிக்க, எனக்கு வந்து உன் அப்பா அம்மாவை வந்து பகிச்சுக்கிட்டு வந்து உன்னை கட்டிக்க வந்து துளி கூட வந்து விருப்பம்ல, அப்பவும் வந்து நான் அதைத்தான் சொன்னேன், ஆனாலும் வந்து என் போதாத காரணம் வந்து அந்த காலண்டரை வந்து நான் பார்த்து துவைச்சேன், அதனால தான் வந்து அதுவும் இல்லாமல் உன் அப்பா வந்து அது மாதிரி சொன்ன உடனே எனக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுச்சு. ஆனால் அவரை பற்றி கேள்விப்பட்டதுலேருந்து எனக்குள்ளே வந்து குற்ற உணர்ச்சி வந்து இருந்துக்கிட்டே இருக்கு. அதான் மதன் வந்து அழுதுருப்பான் இல்லையா, ஸோ அவரை மதன் கார்த்திகாவோட அப்பா பார்த்தோடனே காலில் விழணும்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருப்பான். ஸோ அதை தான் வந்து இங்கே சொல்கிறான் கார்த்திகா கிட்ட, அது மாதிரி வந்து உங்கள் அப்பாவை பார்த்தோடனே உங்கள் அப்பாவை பற்றி கேட்டதுலேருந்து அவருக்கு குற்ற உணர்ச்சி வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வந்து அமைதியாக இருக்காங்க. ஸோ அங்கே மறுபடியும் வந்து சைலன்ஸ் வந்து அங்கே பரவுது. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறம் கொஞ்ச நேரம் கொஞ்சம் ஒரு சில செகண்ட்ஸ் கழிச்சு கார்த்திகா வந்து பேச ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த சாஃப்ட்வேர் வந்து நீயே வந்து ரெடி பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து கேட்குறான். அதுக்கு வந்து மதன் என்ன சொல்கிறான், அது வந்து ஒரு நார்மல் ஒரு மியூசிக் பிளேபேக் சர்வர், நீ வந்து எனக்கு வாட்டர் பாட்டில் வைக்க வரும்போது அந்த பெரிய அந்த பிக் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி லேப்டாப்பில் இருந்து நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன்ல, ஸோ அந்த லேப்டாப் அதில் தான் வந்து அந்த சர்வரை வந்து ரன் பண்ணிகிட்டு இருந்தேன். என் மொபைலில் வந்து ஆக்சுவலாக அந்த சர்வருக்கு வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் கிளைண்ட் வந்து எழுதி வச்சுருந்தேன். ஸோ அந்த கிளைண்ட் மூலமாக தான் வந்து நான் அந்த சர்வரை வந்து கண்ட்ரோல் பண்ணேன். ஸோ அந்த சர்வர்லேருந்து போகிற ஸ்ட்ரீம்ஸ் அதாவது அந்த ஆடியோ வீடியோஸ் ஸ்ட்ரீம்ஸ் தான் வந்து சரண் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த கன்சோலுக்கு வந்து போகும், அந்த கண்ட்ரோல் சென்டர் மிக்சிங் கன்சோலுக்கு வந்து போகும். ஸோ அப்படி தான் வந்து நாம் பேசினது எல்லாத்தையுமே வந்து என்ன நான் வந்து ப்ராட்காஸ்ட் பண்ண வச்சேன். நம்ம அந்த ஹோல் அந்த அட்மாஸ்பியர் எல்லாத்துலேயுமே வந்து அந்த ஃபுல் அவங்களோட அந்த ஃபார்ம் ஹவுஸையும் வந்து மாற்றி இருப்பான் இல்லையா மதனு, அந்த மானிட்டர்லாம் வச்சுருப்பான். ஸோ அதே மாதிரி
டால்பி அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வச்சு அந்த விஷயத்த வந்து மொத்தமாக வந்து மொபைல்லேருந்தே வந்து அவன் கண்ட்ரோல் பண்ணியிருப்பான். அந்த 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 அவங்க அந்த வரவேற்பு வரும்போது அந்த விஷயத்தை வந்து பண்ணியிருப்பான். ஸோ அதுதான் வந்து இங்கே எப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து கார்த்திகாவுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஸோ அப்போ வந்து கார்த்திகா வந்து கேட்குறான், அவர் பேர் வந்து சரணா அப்படின்னு சொல்லிட்டு, அதான் அந்த மிக்சிங் மிக்சிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பையனை பற்றி கேட்குறான். ஸோ அதுக்கு வந்து மதன் வந்து ஆமாம், ரொம்ப ஜாலியான பையன், இன்னும் ஸ்கூல் கூட முடிக்கல, ஆனால் அவனுக்கு அண்ணனோட அண்ணனுக்கு வந்து சைடில் வந்து வேலை செய்கிறான். ஸோ இந்த ஏவி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அவனோட அண்ணனு அண்ணனோடது தான் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சரணை பற்றி சொல்கிறான். ஸோ அதுக்கு வந்து கார்த்திகா, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்களோடது தான், ஆனால் அதை எங்கே வைக்கணும் எப்படி வைக்கணுன்றதெல்லாம் வந்து நீ தான் டிசைன் பண்ணியாமே, காலையில் வந்து மரத்தில் தொங்கிக்கிட்டு இருந்தியாமே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து சிரித்த மாதிரி கேட்குறான். ஸோ அதுக்கு வந்து மதன் என்ன சொல்கிறா, ஸோ அதான் சுரேஷ் சொல்லியிருப்பா கார்த்திகா கிட்ட முன்னாடி, இது மாதிரி அவன் காலையில் மரத்தில் தூங்கிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்லியிருப்பான். ஸோ அதைத்தான் வந்து கார்த்திகா கேட்குறான், நீமா இது சொல்லி இது பண்ணிட்டு இருந்தேன் நீ அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு வந்து மதன் என்ன சொல்கிறான், டால்பி அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ்மா கண்ட இடத்துல வைக்கக்கூடாது, கரெக்டாக வச்சா தான் வந்து அதுக்கு உண்டான எஃபெக்ட் வந்து கிடைக்கும். இன்னைக்கு பிளேபேக் பண்ண பிஜிஎம் எல்லாம் எப்படி எப்படி இருந்துச்சுன்னு கேட்டல, அதுக்கு காரணம் வந்து இந்த சவுண்ட் சிஸ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சொல்கிறான். அதோட ரியாலிட்டி வந்து சொல்கிறான், எதுக்கு வந்து ஆடியோ சிஸ்டம்ஸ் இருக்குது, ஏன் வந்து எங்கே வச்சா எப்படி கேட்கும்ன்றது வந்து நம்ம கரெக்டாக வச்சா தான் வந்து அதோடய எஃபெக்ட் வந்து ஃபுல்லாக வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அதுக்கு வந்து கார்த்திகா வந்து உண்மைதான், அதுவும் வந்து நாலு பக்கமும் இருந்த ஓஎல்இடி ஸ்க்ரீன்ஸில் வந்த விஷுவல்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு உண்மையிலேயே வந்து ஒரு 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 மாடர்ன் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் இடத்துல இருந்த மாதிரி இருந்தது, மாடர்ன் ஒரு ஒரு டிரைவிங் தியேட்டரில் வந்து படம் பார்க்குற மாதிரியே வந்து இருந்துச்சு. அது அதுவும் இல்லாமல் கயல் குரு நாம் எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருந்தது வந்து ஸ்க்ரீனில் வந்தப்போ பார்க்கவே வந்து ரொம்ப செம்மையாக இருந்தது. இப்படி ஒரு எஃபெக்ட் கொண்டு வந்ததுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து மதனை பார்த்து சொல்கிறான். ஸோ அதான் அதான் இவங்க அவங்க பேசிக்கிட்டு இருந்த ஃப்ரெண்ட்ஸுங்க அதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தது வந்து அங்கே ஸ்க்ரீனில் வரும்போது ரொம்ப அற்புதமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து மதனை பாராட்டுறான். ஸோ அதுக்கு வந்து மதன் வந்து என்ன சொல்கிறான், நாம் கிஃப்ட் கொடுத்த உடனே வந்து முடிச்சிருக்கலாம், தேவையில்லாமல் பாட்டு பாடி எமோஷன் ஆகி இப்போ வந்து இங்கே வந்து உட்காந்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து நடந்ததெல்லாம் வந்து யோசித்து சொல்கிறான். ஸோ வெளியே என்ன தான் வெளியே வந்து அது மாதிரி வாய்ப்போக்கில் வந்து சொன்னாலும் உள்ளுக்குள்ளே வந்து அவனுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி தான். ஸோ கார்த்திகா கூட வந்து இது மாதிரி வந்து பேசிகிட்ருக்கான் இல்லையா, ஸோ அது வந்து ஒரு அவனுக்குள்ளே வந்து ஒரு ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுக்குது. இதே சந்தோஷத்தில் தான் வந்து கார்த்திகாவோட மனநிலையும் இருக்குது. ஸோ அவளும் வந்து மதன் கூட வந்து இது மாதிரி வந்து பேசிகிட்ருக்குது வந்து அவளும் வந்து அதே ஒரு ஒரு எமோஷனில் தான் வந்து அவளும் இருக்கா. ஸோ ரெண்டு பேரும் மறுபடியும் வந்து சைலண்ட் ஆகி மறுபடியும் கடலை பார்த்துக்கிட்டு அந்த இயற்கையை வந்து ரசிச்சுக்கிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அமைதியாக வந்து அந்த கடலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ இதுதான் இந்த பேராகிராஃப். ஓகே, ஸோ இப்படியே போயிட்டுருக்கு எமோஷனாக, அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ யாராவது லினக்ஸ் சம்மந்தப்பட்ட யாராவது சின்னதாக கேட்டால் கூட அவங்கக்கிட்ட நான் வந்து மணிக்கணக்காக உட்காந்து பேச ஆரம்பிச்சிடுவேன். எனக்கே தெரியும் ஒரு சில பேர் பல்ல கடிச்சிக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு, ஒரு சில பேர் ஏன்டா இப்படி பிளேடு போடுறான்னு டைரெக்டாகவே கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து அவனோட ஆள் மனசில் இருக்கிற ஒரு உண்மையை வந்து அந்த கடல் அலையை பார்த்து சொல்கிறான். அப்போ எல்லாம் நான் ஏன் இப்படி பேசுகிறேன்னு எனக்கு வந்து கடுப்பாக இருக்கும், நீ என் லைஃப்பில் வந்ததுக்கு வந்து நான் பேசினதை ரசித்து கேட்கும்போது தான் எனக்கே வந்து கான்ஃபிடென்ட் வந்துச்சு, நான் கரெக்டாக தான் பேசுகிறேன், மற்றவங்க தான் வந்து ஒழுங்காக கேட்கல அப்படின்னு, நீ இல்லாமல் வேற ஒருத்தி வந்து நான் பேசுகிறத கேட்டுக்கிட்டு உண்மையிலே ஒரு பைத்தியக்காரனுக்கு வாக்கப்பட்டோன்னு வேதனை பட போகிறா, அதை நினச்சேன், அதை நினச்சா தான் வந்து கல்யாணமே பண்ணிக்கவே கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, பேசாமல் அப்படியே இருந்துடலான்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து அவன் மனசில் இருக்கிறத வந்து அப்படியே வந்து கார்த்திகா கிட்ட வந்து சொல்கிறான்.
அதனால தான் சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு போய் பொண்ணு பார்க்க போனியா, உன் அப்பா வந்து ரொம்ப வருத்தப்பட்டாரா, உன் தங்கச்சி சொல்லிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து மதனை பார்த்து கிண்டல் செய்கிற மாதிரியே வந்து பதில் சொல்கிறாங்க. தாடி வந்தால் அதுக்கு நான் என்ன பண்ணுறது, அப்போ தாடியோட சாமியார் மாதிரி இருந்தான் பாரு, அவன் தான் உண்மையான மதன், இதெல்லாம் வந்து சுரேஷ் கல்யாணத்துக்கு போட்ட வேஷம்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அந்த நடுவில் அந்த ரூமில் மேக்கப் பண்ணுற ரூமில் வந்து சொல்லிட்டு இருந்தால மதனோட தங்கச்சி வந்து மதன் பொண்ணு பார்க்க போன அந்த சீனை வந்து அவங்க கேட்டாலாம் சொல்லிட்டு இருந்தால. ஸோ அந்த இதை வந்து கார்த்திகா வந்து கொஞ்சம் கலாய்க்கிற மாதிரி அப்படியே ஜாலியாக வந்து கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து மதன் வந்து உண்மையாலே சொல்கிறான், அந்த சாமியார் தான் உண்மையான ஒரு ஆள், இதெல்லாம் ஜஸ்ட்டு வேஷம் தான், அவன் தான் என்னோட ட்ரூ செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு மதன் சொல்கிறான். ஸோ அப்போ வந்து திருப்பி வந்து கார்த்திகா வந்து சொல்கிறாங்க, அந்த சாமியார் பொண்ணு பார்க்க போன பொண்ணாக நான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வெக்கத்தோட சொல்கிறாங்க. அதுக்கு மதன் வந்து இருந்திருந்தா பார்த்துட்டு என்ன சொல்லியிருப்ப அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஆர்வத்தோட மதன் வந்து கேட்குறாரு. கார்த்திகா அதை கேட்டவொடனே வந்து வெக்கத்தோட சிரிச்சுக்கிட்டு அப்படியே வந்து அந்த கடல் அலையில் அந்த நிலாவோட ரெஃப்ளெக்ஷன்ஸ் வரும்ல, ஸோ அந்த அந்த அதை பார்த்துட்டு அப்படியே வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க வெக்கத்தோட. ஸோ நிலா எப்படி அழகாக இருக்கோ அதே மாதிரி கார்த்திகாவோட முகமும் வந்து வெக்கத்தில் வந்து அழகாக இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்போ வந்து மதன் திருப்பி கேட்குறான், அதான் வாய் வரைக்கும் வந்துடுச்சுல சொல்கிறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து கார்த்திகா வந்து உசி பேத்துறான், நான் தான் சொல்ல வர சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஆர்வத்தோடு கேட்குறான். அதை கேட்டோடனே கார்த்திகாவும் வந்து மதனை பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்புறம் மதன் ரெண்டு பேரும் அப்படியே கண்ணுக்கு கண்ணுக்கு நேராக பார்த்துக்கிறாங்க, ஒரு மாதிரி ஒரு சைலன்ஸ் வருது. அதுக்கப்புறம் மதன் வந்து மெதுவாக எழுந்துக்கிறான், எழுந்து உட்காந்துட்டு கார்த்திகாவுக்கு முன்னாடி வந்து ரெண்டு காலையும் வந்து பின்னால் நீட்ட மாதிரி மடக்கி முட்டி போடுறான். ஸோ இந்த இதெல்லாம் படத்துலலாம் காட்டுவாங்களே ப்ரொப்போஸ் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி மதன் முட்டி போட்டுக்கிட்டு கார்த்திகா முன்னாடி வந்து முட்டி போட்டு நிற்கிறான். இந்த சாமியாரை கட்டிக்க சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே வந்து தான் கையை வந்து கார்த்திகா கண்ணு முன்னாடி வந்து நீட்டுறான் கார்த்திகாவோட பதிலுக்காக. ஸோ கார்த்திகா வந்து மதனோட கண்ணை பார்க்குறாங்க, மதன் வந்து கார்த்திகாவை வந்து பார்க்குறாரு. ஸோ இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது மதனுக்கு வந்து கார்த்திகாவுக்கு வந்து மதன் அவங்க வாழ்க்கையில் வந்ததுலேருந்து நடந்த முக்கியமான நிகழ்வுகள்லாம் வந்து அப்படியே அவங்க கண்ணு முன்னாடி வந்து ஃப்ளாஷ் ஆகிட்டு போயிட்டே இருக்கு. கார்த்திகாவால் மறக்க முடியாத அந்த ஒரு நாள், கார்த்திகாவும் மதனும் அவங்க வீட்டில் வந்து படம் பார்த்துக்கிட்டு வந்து ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டு அந்த படம் பார்த்துட்ருப்பாங்களே அந்த குணா படம், அதில் வந்து ஹீரோவும் ஹீரோயினும் வந்து செத்து போனதுக்காக வந்து ஒரு துளி கண்ணீர் வந்து மதனோட கண்ணில் சிந்திட்டு இருந்தது. அப்பையும் கைப்பிடிச்சி ரெண்டு பேரும் வந்து பார்த்துட்டு இருந்தாங்களே. ஸோ அந்த ஒரு நாள் ரெண்டு பேரும் சேர்ந்துருந்த அந்த கை வந்து இப்போ வந்து கார்த்திகாவுக்காக வந்து காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற எண்ணம் வந்து கார்த்திகாவுக்கு வந்து மனசில் தோணுது. அது பார்த்தோன்னே வந்து கார்த்திகாவுக்கும் அப்படியே கண்ணில் வந்து அப்படியே தண்ணீர்லாம் வந்து. ஸோ அப்போ வந்து ஒரு ரொம்ப சந்தோஷத்தோடு கார்த்திகா வந்து தான் கையை வந்து மதனோட கையில் வந்து ஒப்படைக்கிறாங்க. மதன் வந்து கார்த்திகாவோட கையை வாங்கி ரெண்டு கையையும் சேர்த்து ஒரு மாதிரி வச்சு அவள் கையில் வந்து முத்தமிடுறான், அக்செப்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ அவன் கையை எடுத்து அப்புறம் ரெண்டு பேர் மதனோட கையை எடுத்து கார்த்திகா வந்து முகத்தில் வச்சு நெற்றியில் வந்து ஒரு முகத்தில் வச்சுட்டு மதனோட நெற்றியில் வந்து கார்த்திகா வந்து ஒரு முத்தமிடுறாங்க அவங்களோட அக்செப்டன்ஸை தெரிவிக்கிறதுக்காங்க. ஸோ அப்படியே ரெண்டு பேரும் ஒருத்தரை பார்த்துக்கிட்டு எல்லாம் நல்லதாக முடிஞ்சதுன்னு அப்படியே கண்ட ஒரு கண்ணீரோட ஆனந்த கண்ணீரோட அப்படியே சிரிச்சுக்கிட்டே வந்து பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க. ஸோ இப்போ முன்னாடி வந்து வலது பக்கத்தில் உட்காந்த மதன் வந்து இப்போ வந்து இடது பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. ரெண்டு பேரும் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டே வந்து சிரிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லாம் இதெல்லாம் தாண்டி இட் ஹேப்பன்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆனந்த, என்னதான் கண்ணிலேருந்து தண்ணி வந்தாலும் இட்ஸ் ஆனந்த கண்ணீர்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த ஒரு ஹாப்பினஸில் வந்து ரெண்டு பேரும் வந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி முன்னாடி இந்த சைடில் உட்காந்த மதன் வந்து இப்போ அதர் சைடில் வந்து உட்கார்றாரு. அதை வந்து டிரான்சிஷனாக வந்து ஆத்தரை எழுதி காட்டியிருக்காரு இந்த மாதிரி வந்து கதை வந்து மாறுது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த எழுத்து நடையும் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கு. ஸோ இதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ ஒரு வழியாக வந்து கார்த்திகா வந்து சம்மதிச்சிட்டா. ஸோ அடுத்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு வந்து அவங்க ரெண்டு பேரும் பார்த்து சிரிச்சுட்டு இப்போ மதன் வந்து மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறான், அடுத்து என்ன உங்கள் அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து அவனோட அடுத்த கவலையை வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கு வந்து கார்த்திகா என்ன சொல்கிறா, நான் இருக்கா இல்லை கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து
பதில் சொல்கிறா. ஸோ அதுக்கு வந்து மதன் என்ன சொல்கிறான், உங்கள் வீட்டில் முடிஞ்சாலும் எங்கள் வீடு இருக்குமா, மெயினாக வந்து என்னோட அப்பா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே, நீ சொல்கிற மாதிரியெல்லாம் வந்து உன் அப்பா வந்து ஒன்றும் இதுவும் இல்லை, என்கிட்ட எவ்வளோ நல்லா பேசினார் தெரியுமா, உன் அம்மாவும் வந்து ரொம்ப பாசமாக பேசுகிறாங்க, உன் தங்கச்சி, தங்கச்சியோட ஹஸ்பண்டு, அவங்களோட குட்டி பாப்பா எல்லாரும் நல்லா பழகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து மதன் கிட்ட வந்து சொல்கிறா. அதுக்கு வந்து மதன் நீ எப்போ அவங்கள மீட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து கேட்குறான். அதுக்கு வந்து உன் தங்கச்சியை வந்து B3 மேக்கப் ரூமில் தான் வந்து நான் மீட் பண்ணேன், மீட் பண்ணும்போது அவங்க தான் அவங்க உன் தங்கச்சின்னு கண்டுபிடிக்க முடியல, அவங்க வெளியே போன அப்புறம் தான் வந்து சுரேஷ் வந்து அதுதான் வந்து உன் தங்கச்சின்னு சொன்னார், அப்போது அவங்கள ஃபாலோ பண்ணி போகும்போது என்னோட ரூமுக்கு பக்கத்து ரூம் தான் வந்து உங்கள் ரூம்ன்றது வந்து தெரிய வந்துச்சு, அப்போது வாட்டர் பாட்டில் வைக்கிற சாக்கில் வந்து அப்படியே வந்து உங்கள் உங்கள் ரூம்குள்ளே வந்து உள்ளே போனேன், நீ இருக்கியா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு உள்ளே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து சொல்கிறா. ஸோ அதுக்கு வந்து மதன் என்ன சொல்கிறான், டிடெக்டிவ் வேறெல்லாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சொல்கிறா. அதுக்கு வந்து கார்த்திகா எல்லாம் இந்த சாமியார் தரிசனத்துக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து மதனோட தோல் மேலேயே வந்து குத்துறா. அதுக்கு வந்து கையை கொஞ்சம் அப்படியே தேய்ச்சிக்கிட்டே வந்து யார் உனக்கு வந்து தோளில் குத்த குத்த கற்று கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து அதை தேய்ச்சிக்கிட்டே வந்து கேட்குறான். அதுக்கு வந்து கார்த்திகா பார்டரில் இருக்கா இல்லையா அவதான் சமத்தியாக குத்துவா பயங்கரமாக வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து சொல்கிறான். ஸோ அதுக்கு வந்து மதன் வந்து மறுபடியும் சிரிச்சுக்கிட்டே அந்த கை வழியில் தேய்ச்சிக்கிட்டே வந்து சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்கிறான், பாவம் மிலிட்ரி அப்படின்னு சொல்லிட்டு குரு இருக்கா இல்லையா, ஸோ அதான் பார்டரில் இருக்காளேன்றது வந்து இப்போது கையில் தான் வந்து கார்த்திகா வந்து சொல்கிறான். ஸோ கையலோட ஹஸ்பண்ட் வந்து குரு இல்லையா, ஸோ அதுதான் வந்து மதன் வந்து பாவம் மிலிட்ரி அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சிரிச்சுக்கிட்டான். ஸோ அதுக்கப்புறம் வந்து உன் மொபைலு கூட நல்ல நல்ல ஏஆர்ஆர் பிஜிஎம்லாம் வச்சுருக்கேன், நான் என் மொபைலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து மதனோட மொபைலை வந்து வாங்குறேன். அதுக்கு வந்து மதன் வந்து மொபைலில் வந்து கொஞ்சமாக தான் இருக்கு, பிளேபேக் சர்வில் தான் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மதன் சொல்கிறான். அதுக்கு வந்து பரவாயில்ல இருக்கிறத கொடு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து அந்த வாங்கி அவனோட சாங்ஸ் ஃபோல்டர் போயிட்டு அந்த சாங்ஸ் ஃபோல்டர்லேருந்து அந்த சாங்ஸ் எல்லாம் வந்து அவனோட இதுக்கு வந்து ப்ளூடூத்தில் வந்து அனுப்பிக்கிறான். ஸோ அது அந்த சாங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வந்து அலைப்பழி மேரேஜ் ப்ரப்போசல்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் வந்து பார்க்குறான், ஒரு ஆடியோ ஃபைல் வந்து பார்க்குறான். ஸோ உடனே வந்து அந்த ஆடியோ ஃபைலை வந்து ப்ளே பண்ணுறான். ஸோ அதை ப்ளே பண்ணும்போது அலைப்பாயுதை படத்தில் 31வது நிமிஷத்தில் 36வது நொடியில் வர ஒரு பிஜிஎம் சாங் தான் வந்து அலைப்பாயுதை கண்ணா பாட்டோட புல்லாங்குழல் பிஜிஎம் இது. ஸோ அந்த மியூசிக் வந்து அந்த படத்தில் வந்து அந்த பர்டிகுலர் டைமிங்கில் தான் வரும் அந்த பிஜிஎம்மு. ஸோ இவ வந்து அந்த பிஜிஎம் ஃபைலை தான் வந்து அது ப்ளே பண்ணுறான். ஸோ ப்ளே பண்ணும்போது அது அந்த பாட்டு வந்து அந்த சாங் வந்து கேட்க ஆரம்பிக்குது. கார்த்திகாவும் வந்து அது கேட்டுக்கிட்டே வந்து இது வந்து அலைப்பாயுதை கண்ணா பாட்டு தானே, எப்படி வந்து புல்லாங்குழலுக்கு வந்து கன்வெர்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து மதனை பார்த்து கேட்குறேன். ஆக்சுவலாக வந்து அலைப்பாயுதை படத்தில் வந்து அலைப்பாயுதை கண்ணான்றது வந்து ஒரு ப்ராப்பர் பாட்டாகவே வரும், அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு பிஜிஎம் இருக்கிறது வந்து தெரியாது. ஸோ ஆனால் இவன் மதன் வந்து அதை வந்து தனியாக எடுத்து வச்சுருப்பான், அவனோட ஃபேவரெட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருப்பான். ஸோ கார்த்திகாவுக்கு வந்து அலைப்பாயுதை படத்தில் வர அந்த பாட்டு மட்டும்தான் வந்து அவளுக்கு ஞாபகம் இருந்த தவிர இந்த பிஜிஎம் வந்து அவளுக்கு கவனம் வரல. ஸோ அதனால் இது எப்படி நீ பாட்டை வந்து பிஜிஎம் புல்லாங்குழலுக்கு வந்து கன்வெர்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு வந்து மதன் என்ன சொல்கிறான், இல்லைம்மா இது வந்து அந்த ஒரிஜினல் படத்தில் வர ஒரு ஒரிஜினல் பிஜிஎம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அது எந்த சுச்சுவேஷனில் வரும்னா அந்த அலைப்பகுதியை படத்தோட ஹீரோயின் இருக்கா இல்லையா, ஹீரோயினோட அக்கா வந்து ஹீரோயினோட லவ் பற்றி அவங்க ஃபேமிலியில் வந்து பேசுவாள், அவங்க அப்பா கிட்ட வந்து ஓப்பன் பண்ணுவான். ஸோ அந்த டைமில் வர அந்த பிஜிஎம் தான் வந்து இந்த பிஜிஎம், அதுதான் வந்து மதன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இது வந்து அந்த டைமில் நீ உன்னிப்பாக கவனிச்சுனா அது பேக்ரவுண்டில் வந்து ஸ்லோவாக வரும் இந்த பிஜிஎம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறான். ஸோ அந்த பிஜிஎம்மும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாடிக்கிட்டே வருது. ஸோ அந்த பாட்டுக்கு அந்த புல்லங்குழல் இசைக்கேற்ற மாதிரியே வந்து கார்த்திகா வந்து ஒரிஜினல் அலைப்பாயுதை பண்ண பாட்டை வந்து அப்படியே வந்து
அந்த லிரிக்ஸை வந்து அப்படியே வந்து அழகாக வந்து பாடிக்கிட்டே வருவான். ஸோ மதனும் வந்து அவள் பாடுறத வந்து பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கான். ஸோ பாடிக்கிட்டே வந்து அவளோட கையை வந்து மதனோட கையில் கோர்த்துக்கிட்டு அப்படியே வந்து அவன் தோல் மேலே வந்து சாஞ்சிக்கிறான். ஸோ அவளோட தலையை வந்து மதனோட தோல் மேலே வச்சுக்கிட்டு அப்படியே வந்து சாஞ்சிக்கிறான். ஸோ சாஞ்சிக்கிட்டே வந்து பாட்டை வந்து கேட்டுக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து பாட்டு வந்து அந்த பிஜிஎம் வந்து முடிஞ்சிருது. ஸோ உடனே வந்து கார்த்திகா வந்து மதன் கிட்ட என்ன கேட்குறான்னா, தலையை வந்து அவனோட தோல் மேலே சாய்ச்சிக்கிட்டே வந்து கேட்குறா, என்ன டக்குன்னு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஸோ அதுக்கு வந்து மதன் வந்து பிஜிஎம்னா சின்னதாக தான்மா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து கடலை பார்த்துக்கிட்டே வந்து சொல்கிறான். ஸோ ரெண்டும் மறுபடியும் வந்து அந்த இடத்துல சைலன்ஸ். அவங்க வந்து ரெண்டு பேரும் எதுவும் பேசிக்கல. கொஞ்ச நேரம் கழித்து வந்து என்கிட்ட வந்து ஒரு செல் ஸ்கிரிப்டுன்ற பேரில் வந்து ஒரு பைத்தான் சர்வரை வந்து கொடுத்து திருட்டுத்தனமாக ப்ரொடக்ஷனில் வந்து டிப்ளை பண்ணலை, அதை வந்து பத்திரமாக வச்சுருக்கேன். அந்த அந்த மெயிலில் வேற என்னோட அட்மினை வந்து பேட் வேர்டில் வேற திட்டி வச்சிருந்தில்ல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து, ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு சாப்டரில் வர ஒரு இன்சிடெண்ட்டு. இவங்க மதன் வந்து என்ன பண்ணுவான்னா, ஒரு செல் ஸ்கிரிப்டில் வந்து எம்படட் பைத்தான் சர்வரை வச்சு அனுப்பி அவனோட ப்ரொடக்ஷனில் வந்து ஒரு விஷயம் வந்து டிப்ளாய் பண்ணுவான். ஸோ அப்போ தான் அதை பார்த்துட்டு தான் வந்து கார்த்திகா வந்து மதன் தான் வந்து கரெக்டான ஆள் செல் ஸ்கிரிப்டிங் கற்றுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவன் மதன் கிட்ட வந்து ஹெல்ப்புக்கு வருவான். ஸோ அந்த ஷெல் ஸ்கிரிப்டை தான் வந்து இப்போ வந்து அவளுக்கு இப்போ ஓரளவுக்கு எக்ஸ்பர்ட் ஆகிட்டா இல்லையா. கார்த்திகா வந்து எக்ஸ்பர்ட் ஆனதுனால அவளுக்கு அந்த ஷெல் ஸ்கிரிப்டில் வந்து என்ன இருக்குன்றத வந்து புரிஞ்சிடுச்சு. ஸோ புரிஞ்சிட்டு தான் வந்து மதன் வந்து மாட்டினானாக்கா கண்டிப்பாக இதை கேட்கணும்னு சொல்லிட்டு நினச்சிருச்சுருக்கா. ஸோ அவன் இப்போ கேட்குறா, அது மாதிரி வந்து திருட்டுத்தனமாக டிப்ளை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு வந்து மதன் என்ன சொல்கிறான், புரிஞ்சிருச்சா போட்டு கொடுத்துடாதம்மா புண்ணியமாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து அவகிட்ட வந்து கேட்டுக்கிறான், ஆஃபீஸில் சொல்கிறாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு வந்து கார்த்திகா வந்து சொல்கிறான், பழிச்சு போ மன்னிச்சிட்டேன். அப்புறம் வந்து என்ன சொல்கிறான், ஃபஸ்ட் டைம் வந்து என்னை பார்த்து ஒரு பாட்டு பாடினீங்க ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்குறான். அதுக்கு வந்து மதன்னா, ஆமாம் அந்த சின்ன கண்ணன் நடிக்கிறான் அந்த சாங் தானே அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சொல்கிறான். அதுக்கு வந்து நீ ஆஃபீஸில் நீ என்னை பார்த்த பாடினதை வந்து எப்போ நினச்சாலும் வந்து அந்த நாள் ஃபுல்லாக வந்து எனக்கு வந்து தூக்கம் வராது, ஞாபகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து அந்த சாங்கு ப்ளஸ் அவன் அந்த அவனை பற்றி நினைக்கிறத வந்து கார்த்திகா வந்து சொல்கிறான். அப்போ வந்து மதன் தான் சொல்கிறான், ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து கார்த்திகா வந்து ஆக்சுவலாக இப்போ அவனோட மதனோட தோலில் தான் வந்து அவளோட தலையை வச்சுக்கிட்டு இருக்கா. ஸோ அப்போ வந்து மதன் வந்து அவன் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கேட்கும்போது அவ வந்து மறுபடியும் மதனை வந்து அப்படியே தலையிலேருந்து அப்படியே கொஞ்சம் திரும்பி வந்து மதனை பார்த்துட்டு கடலை வந்து பார்க்குறான். ஸோ அவளுக்கு வந்து அந்த அவன் கேட்ட உடனே மறுபடியும் வந்து கண்கள்லாம் வந்து கொஞ்சம் எமோஷன் வந்து அதிகமாகுது அவளுக்கு. ஸோ அதனால் வந்து மறுபடியும் வந்து எதுவும் பேசாமல் கடலையே வந்து பார்த்துக்கிட்டு அவன் தோல் மேலே சாஞ்சிக்கிட்டு அப்படியே வந்து ரெண்டு பேரும் மறுபடியும் வந்து அமைதியாக வராங்க. ஸோ அதுதான் வந்து இந்த பேரதான். ஓகே, ஸோ ரெண்டு பேரும் ஒருத்தரோட தலை மேலே ஒருத்தர் தோல் அந்த தோல் மேலே வச்சு அப்படியே தலைக்கு தலை சாஞ்சிப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி தலைக்கு தலை சாஞ்சிக்கிட்டு கடலில் வந்த காற்று அப்புறம் கடல் மேலே இருந்த நிலாவோட ரிஃப்ளெக்ஷன் அதெல்லாம் அந்த அழகெல்லாம் பார்த்துட்டு அந்த கடல்லேருந்து வர அலைகள்லாம் வந்து 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 போகிற அந்த இதை பார்த்துக்கிட்டு அப்படியே வந்து சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ பின்னாடி அந்த ஸ்ட்ரீட் லேம்ப் ஒன்று ரொம்ப பின்னாடி ஒன்று இருந்துச்சுல, அப்போ வந்து அந்த இடத்துல வந்து கார் வந்து நிற்கிற மாதிரி வந்து நிற்குது. மொதல் காரில் வந்து சுரேஷும் தீப்தியும் முதல்ல கார்லேருந்து இறங்கி வராங்க. கடலை நோக்கி அவங்க ரெண்டு பேரும் வந்துக்கிட்டே இருக்கும்போது இவங்களை பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து தலையில் சாஞ்சிக்கிட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்கிறது வந்து தெரியுது.
அதே காரில் பின்னாடி வந்து கார்த்திகாவோட அப்பாவும் அம்மாவும் வந்து காரை விட்டு கொஞ்ச நேரத்தில் இறங்குறாங்க. ஸோ இவங்க வந்து வந்து நின்றோன்னா முதல்ல இவங்க ரெண்டு பேர் இறங்கிடுறாங்க, இறங்கி பார்க்குறாங்க இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேர் சாஞ்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் கார்த்திகா அவங்க அப்பாவும் அம்மாவும் வந்து பின்னாடி வந்து அதே காரில் பின்னாடி டோர்லேருந்து இறங்குறாங்க. ஸோ பின்னால் வந்த அதுக்கடுத்து இன்னொரு ஒரு கார் வருது. ஸோ அந்த வந்து அந்த காரில் பார்த்தீங்கன்னா மதனோட ஃபேமிலி எல்லாம் வராங்க. அதாவது மதன் அப்பா அம்மா அப்புறம் தங்கச்சி வீட்டுக்காரு அப்புறம் தங்கச்சி அவங்க குழந்தை அப்படிலாம் வந்து வர எந்த இறங்குது. அப்போ வந்து சுரேஷ் என்ன பண்ணுறான், இவங்க ரெண்டு பேரும் தோல் மேலே தோல் செஞ்சு பார்த்துட்டு இருந்ததை பார்த்து ஃபேமிலி இவங்க பின்னாடி வந்த ஃபேமிலியெல்லாம் பார்த்துட்டு நீங்களாம் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முதல்ல போய் பார்த்து வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி வந்து சுரேஷ் வந்து மற்றவங்கெல்லாம் வந்து சொல்லிவிட்டு சுரேஷும் தீப்தியும் வந்து இவங்க ரெண்டு பேரையும் நோக்கி நடக்கிறாங்க. அந்த இவங்க வந்து மணலில் ரொம்ப தூரத்தில் கடல் பக்கத்தில் தானே இருக்காங்க, ஸ்ட்ரீட் லேம்ப் வந்து ரொம்ப அவுட்டரில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் இருங்க நாங்கள் போயிட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன நிலமை அப்படின்னு பார்த்துட்டு சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் வந்து அவங்க போக்கி போகிறாங்க. என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி சுரேஷ் வந்து காமெடியாக வந்து மதனையும் கார்த்திகாவையும் பார்த்து பக்கத்தில் வந்து மெதுவாக கேட்குறான், என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதை கேட்ட உடனே வந்து யார் அது இந்த மாதிரி நம்மளை வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதனும் கார்த்திகாவும் திடீர்னு பார்க்குறாங்க. இவ்வளோ நேரம் தனியாக தான் இருந்தாங்க, திடீர்னு யார் இந்த மாதிரி கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது சுரேஷும் தீப்தியும் நின்றுட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே மதனும் கார்த்திகாவும் தோல் மேலே தோல் தோல் சாஞ்சிட்டு கை ரெண்டுத்தையும் கோத்துக்கிட்டு தானே உட்காராங்க. உடனே திடீர்னு அப்படியே சுதாரிச்சுட்டு அப்படியே எதுவும் நடக்காத மாதிரி அப்படியே வந்து எழுந்து நிற்கிறாங்க. ஸோ தூரத்தில் பார்த்தா ரெண்டு பேரோட ஃபேமிலியும் வந்து நின்றுட்டு இருக்காங்க. அப்போ வந்து மதன் வந்து சுரேஷை பார்த்து கேட்குறான், உங்ககிட்ட மட்டும்தானடா சொல்ல சொல்லிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி மதன் வந்து சொல்கிறான், மயிறு நீ இறங்கி போனதுமே ரெண்டு ஃபேமிலியும் வீட்லேயும் வந்து தேட ஆரம்பிச்சிட்டாங்க, எவ்வளவு நேரம் நானும் சமாளிக்கிறது, கரெக்டாக ரெண்டு பேர் வீட்டுக்காரங்களும் ரூமில் இருக்கும்போது வந்து அந்த செக்யூரிட்டி சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து மதனுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இந்த மாதிரி மதன் கேட்குறான், லைக் ஏன்டா நான் அந்த செக்யூரிட்டி உங்ககிட்ட தானே சொல்ல சொன்னேன், ஏன் ஃபேமிலியெல்லாம் கூப்பிட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி. ஏ நல்லா சொல்லிட்டு போனப்போ ரெண்டு பேர் நீங்கள் ரெண்டு பேரும் கிளம்புனதுக்கப்புறம் ரெண்டு பேர் ஃபேமிலி கொதிச்சுட்டு இருந்தாங்க, எல்லாரையும் ரூமில் வச்சு சமாதானப்படுத்தும் போது தான் அந்த செக்யூரிட்டி குடுகுடுன்னு ஓடி வந்து சார் இந்த மாதிரி 30 நிமிஷத்துக்குள்ளே வரலன்னா உங்களை சொல்ல சொன்னாங்க சார் வந்து பதறத சொல்லிட்டு போயிட்டான், எல்லார் ஃபேமிலியும் வந்து டென்ஷன் ஆகிட்டாங்க, அதான் குடுகுடுன்னு இங்கே ஓடி வந்தோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்த ஸ்டோரியை வந்து சுரேஷ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இது மாதிரி வந்து சுரேஷ் வந்து இது மாதிரி கடிச்சிக்கிறான் மதனை, வர்றது தானடா சீக்கிரம் வர்றது தானடா லேட் பண்ணிட்டேன் அதனால அவங்க டென்ஷன் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் டென்ஷன் ஆகிட்டாங்கன்னு சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் வந்து மதன் ஒரு வழியாக வந்து என்ன பண்ணுறான்னா கார்த்திகோட கைகளை வந்து பிடிச்சி கூட்டிகிட்டு போய் கார்த்திகோட அப்பா கிட்ட வந்து கார்த்திகோட கைகளை வந்து ஒப்படைக்கிறான். ஸோ அவர்கிட்ட வந்து கார்த்திகா ஒப்படைச்சிட்டு ஸோ பேச ஆரம்பிக்கிறான். மதன் வந்து கார்த்திகாவோட அப்பா கிட்ட வந்து என்ன சொல்கிறேன்னா உங்ககிட்ட வந்து நான் ரெண்டு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவோட அப்பா கிட்ட சொல்லும்போது அவரும் வந்து ஓகே சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தலையாசிக்கிறாரு. அதுக்கு வந்து உடனே ஃபஸ்ட்டு மதன் நான் சொல்கிறேன், முதல் விஷயம் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து மதனை வந்து காலில் வந்து விழப்போகிறான், ஆல்மோஸ்ட் வந்து விழுந்துட்டான். ஸோ உடனே வந்து அதுக்கு அவங்க அப்பா வந்து கார்த்திகா அப்பா வந்து நில்லுப்பா எதுக்கு வந்து இது இப்போ இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மதனை வந்து தடுத்து நிறுத்துறாரு, நீ காலெல்லாம் விழாத அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கிப்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு வந்து மதன் நான் சொல்கிறான், நீங்கள் யார் உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாமல் உங்களை வந்து தப்பாக பேசிட்டேன், உங்களை பற்றி தெரிஞ்சதுலேருந்து என்னால் நிம்மதியாக வந்து தூங்க முடியல, என்னை மடிச்சிட்டேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து ரொம்ப இதுவோடு கேட்குறான். ஸோ அதுக்கு வந்து அவங்க அப்பா என்ன சொல்கிறான், அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா அட என்னப்பா சின்ன விஷயத்துக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டு உன் மேலே எங்களுக்கு வந்து எந்த கோபமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவோட அப்பா வந்து மதனுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாரு. ஸோ ஒரு வழியாக ஃபஸ்ட்டு விஷயம் வந்து சொல்லிவிட்டு இப்போ மதன் மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறான். இப்போ வந்து ரெண்டாவது விஷயம் அப்போ கேட்டதை தான் வந்து இப்போ வந்து நான் கேட்க போகிறேன், உங்கள் மகளை வந்து என்னால் வந்து ராணி மாதிரி வச்சு வந்து பார்த்துக்க முடியலனாலும் அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வந்து என்னால் கொடுக்க முடியும்னு நம்புகிறேன், என்னை நம்பி வந்து என் கூட உங்கள் பொண்ணை அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து கார்த்திகோட பெற்றோர் அவங்க பேரண்ட்ஸ் வந்து கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறான், அந்த மாதிரி வந்து கார்த்திகா வந்து கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான்.
ஸோ மதன் கார்த்திகாவோட அப்பா வந்து இப்போ என்ன பேச ஆரம்பிக்கிறாரு, அப்போ கோபப்பட்ட மாதிரி இப்போ இப்பவும் வந்து கோபப்படாம நான் சொல்றத வந்து கொஞ்சம் பொறுமையா கேப்பேன்னு நம்புறேன், உனக்கு கொடுக்க கூடாதுன்னு எங்களுக்கு வந்து நோக்கம் இல்லை, உனக்கு பிடிச்ச மாதிரி உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் என் மகளை பிரிக்கணும், அப்படி பிடிக்கலன்னா என்ன ஆகும்னு எங்களுக்கு கொஞ்சம் தெரியும் அப்படின்னு சொல்ற. அதாவது என்ன சொல், ஏன்னா அவருக்கு வந்து அந்த அனுபவம் இருக்கும் இல்லையா. ஸோ அவரும் வந்து ஆக்சுவலா வந்து ஒரு லவ் மேரேஜ், அதுவும் இல்லாம அது வேற ஒரு அவங்க கார்த்திகாவோட அம்மா வந்து ஒரு பழங்குடி இனத்துல வந்து அவர் வந்து போய் கட்டிக்கிட்டு இருப்பாரு. ஸோ அந்த அது அதுவே அது அதனால வந்து அவங்க பேரண்ட்ஸை வந்து வெட்டுற அளவுக்கு வந்து கார்த்திக் அப்பாவோட ஃபேமிலி சைட்ல இருந்து வந்து போயிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இங்க அவர் சொல்றாரு, உங்க ஃபேமிலிக்கும் வந்து பிடிக்கணும், அது நடக்கலைன்னா கஷ்டம் எவ்வளோ இருக்கும்னு சொல்லிட்டு எங்களுக்கு கொஞ்சம் தெரியும். ஸோ மறுபடியும் அவர் என்ன சொல்றாருன்னா, அரேஞ்ச் மேரேஜ்ல வந்து குலம் கோத்திரம் அப்படின்ற பிரச்சனை எல்லாம் வந்து கிடையாது, ஏன்னா அரேஞ்ச் மேரேஜ் எல்லாமே ஒரே இதுல தானே பண்ணிப்பாங்க. ஸோ அந்த பிரச்சனை வந்து இருக்காரு, ஆனால் லவ் மேரேஜ் வந்து அப்படி கிடையாது, லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறது வந்து ஈஸியா இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபேமிலியோட மிக்ஸ் ஆகிறது, அந்த ஃபேமிலினால வர்ற பிரச்சனைகள் எல்லாம் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அதனால வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, உங்க வீட்டில் வந்து சம்மதம் வாங்கிக்கிட்டு வந்து என் பொண்ணை வந்து நீ தாராளமா கூட்டிக்கிட்டு போ அப்படின்ற மாதிரி அவர் அந்த விஷயத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. உனக்கு மட்டும் பிடிச்சா போதாது தம்பி, உன் ஃபேமிலியிலையும் வந்து என் பொண்ணை வந்து அசப் பண்ணணும், அதுதான் வந்து இப்போ இருக்கிறதுலே வந்து முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவோட அப்பா வந்து மதன் கிட்ட வந்து சொல்றாரு. ஸோ உன் ஃபேமிலிக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீ தாராளமாக வந்து கார்த்திகாவை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ இப்போ மதனோட அடுத்து வந்து இப்போ அவன் ஃபேமிலி கிட்ட வந்து பரம் இதுவாங்க இல்லையா. ஸோ அதனால வந்து அப்படி நான் போறேன் அந்த கடைக்கு. ஸோ இது மாதிரி வந்து அடுத்து வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து அவன் வந்து பர்மிஷன் வாங்கினா. ஸோ அதனால வந்து மதன் வந்து அவனோட அப்பா வந்து அங்கே கொஞ்சம் தூரம் தள்ளி தான் வந்து அவர் மதனோட அப்பா வந்து நின்றுட்டு இருக்காரு. ஸோ சரி மதன் அவன் அப்பா கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே நடந்து போகும்போது உடனே மதனோட அப்பா வந்து இவனுக்கு ஆப்போசிட்டாக வந்துடுறாரு. ஸோ இவனுக்கு ஆப்போசிட்டாக வந்துட்டு அப்படியே வந்து நேராக வந்து கார்த்திகாவோட அப்பா பேரண்ட்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்து அவரு போறாரு. மதன் போய் அவங்க அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்குறதுக்கு பதில் மதனோட அப்பாவே வந்து என்ன பண்ணுறாருன்னா நேராக வந்து கார்த்திகாவோட அப்பா கிட்ட வந்து நிற்கிறாரு. ஸோ அங்கே வந்து இப்போ வந்து மதனோட அப்பா வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. வணக்கம் சார், நான் தான் வந்து மதனோட வந்து அப்பா, நான் வந்து காஞ்சிபுரத்தில் வந்து மளிகை கடை வச்சுருக்கேன், நீங்களும் என் பையனும் பேசினதை வந்து நான் கேட்டேன், நீங்கள் வந்து பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா உங்கள் மகக்கிட்ட வந்து ரெண்டு வார்த்தை பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதனோட அப்பா வந்து கார்த்திகாவோட அப்பா கிட்ட வந்து கேட்குறாரு. ஸோ அதுக்கு வந்து கார்த்திகாவோட அப்பா என்ன சார் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு, கார்த்தி இங்கே வாமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவோட அப்பா வந்து கூப்பிட்டு மதனோட அப்பாவுக்கு வந்து கிட்ட அங்கே நிற்க வைக்கிறாரு. அப்போ வந்து மதனோட அப்பா வந்து கார்த்திகா கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறார், நீ தானே நம்ம இங்கே ரூமுக்கு வந்து தண்ணி கொடுத்துட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு மதனோட அப்பா வந்து கார்த்திகா கிட்ட கேட்குறாரு. அதுக்கு வந்து கார்த்திகாவும் வந்து ஆமா அப்படின்ற மாதிரி தலையை மட்டும் ஆட்டுற ஆமா அப்படின்னு சொல்லிட்டு தலையாடுறார். அதுக்கு வந்து மதனோட அப்பா வந்து அவன் சொன்னான்னா எங்கள் அப்பா வந்து உன்னதான் கேட்பாரு அப்படின்ற மாதிரி மதன் ஏற்கனவே சொன்னாலே அதே மாதிரி மதனோட அப்பா வந்து அந்த கொஸ்டின் கேட்குறாரு, எவ்வளோ நாளாக அவனுக்கு உன்னை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மதனோட அப்பா வந்து கார்த்திகா அவன் கேட்கும்போது கார்த்திகா என்ன சொல்கிறான், கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து சொல்கிறா. ஸோ அப்போ தான் வந்து அந்த கேள்வி கேட்குறாரு, அவனை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு வந்து கார்த்திகாவும் வந்து ஆமாம் அப்படின்ற மாதிரி தலைய ஆட்டுறா. ஸோ உடனே அடுத்த க்வெஸ்சன் வந்து கேட்குறேன், ஏன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கிட்ட கேட்கும்போது கார்த்திகா வந்து என்ன சொல்கிறேன்னா, சொல்லிக்கிட்டே போகலாம், அப்புறம் வந்து எனக்கு வந்து லினக்ஸை வந்து கற்றுக் கொடுத்தது, அப்புறம் வந்து கயலுக்கோசரம் அருவா எடுத்து நின்னது, ஸோ வெயில் நின்ட்டே வந்து என்னை வம்புக்கு இருக்கிறது, இது மாதிரி வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து சொல்கிறான்.
ஸோ ஸோ இது கேட்டதும் வந்து மதனோட அப்பாவுக்கு வந்து சிரிச்சுட்டு சிரிப்பு வருது. அதனால் அதை சிரிச்சுட்டு நீங்கள் அப்புறம் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ரெண்டு பேரும் பாடுறத வந்து இன்றைக்கி தான் நான் வந்து நான் நேரில் பார்த்தேன், ரொம்ப நல்லா பாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதனோட அப்பா வந்து ரெண்டு பேரையும் வந்து பார்த்துட்டு சொல்கிறாரு. ஸோ அப்புறம் வந்து மதனோட அப்பா வந்து கார்த்திகா அப்பா கிட்ட வந்து பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, சார் என் ஊரில் வந்து கோயில் வந்து அதிகம், அந்த கோயிலுக்குள்ளே இருக்கிற சாமியை தான் வந்து நான் கையெடுத்து கும்பிட்டு இருக்கேன், தவிர சாமி பேரை சொல்லிட்டு திரியிற எவனையும் வந்து நான் மதிச்சதில்லை. ஈரோட்டில் பிறந்த அந்த தாடிக்கார மனுஷன் சொன்னது தான் வந்து நான் இப்போவும் வந்து என் ஃபாலோ என் லைஃப்பில் வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். நானே வந்து சொன்னாலும் புத்திக்கு புரியாத எதையும் வந்து நம்பாதன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போனார்ல, என் புத்திக்கு வந்து குளம் குளத்துலலாம் வந்து புரியல சார், அதனால் நான் வந்து அதை பெருசாக எடுத்துக்கிட்டதே இல்லை. உங்கள் மகளை வந்து எங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைங்க, நாங்கள் பத்திரமா பார்த்துக்குறோம். எப்போ எங்கள் வீட்டுக்கு வரணும், எப்போ உங்கள் வீட்டுக்கு வந்து வரணும்னு சொல்லிட்டு கேட்டு சொல்லுங்க, குடும்பத்தோடு வந்து பொண்ணு கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மதனோட அப்பா வந்து கார்த்திகா அப்பா கிட்ட வந்து சொல்லும்போது, உடனே வந்து கார்த்திகாவோட அப்பா வந்து அவரை மதனோட அப்பாவை வந்து கையெடுத்து கும்பிட்றார். ஸோ அவர் வந்து சொல்லிட்டார் இல்லையா, எனக்கு வந்து குளம் கோத்திரெல்லாம் பெருசு கிடையாது சார், எனக்கு வந்து அதெல்லாம் வந்து நான் நம்பினதோ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியாரோட ஸோ இங்கே வந்து அவரை மதனோட அப்பா வந்து சொல்லியிருப்பார், அதாவது அந்த ஈரோட்டில் பிறந்த அந்த தாடிக்கார மனுஷன் சொல்லிட்டு சொல்லுவார். ஸோ அது யாருன்னா, அது ஆக்சுவலாக வந்து அந்த நம்ம தந்தை பெரியார்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அவர் தான் வந்து அங்கே வந்து மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ அவர் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு இது வாசகம் தான் வந்து என்னென்னா, நானே வந்து சொன்னாலும் உனக்கு புரியாத எதையும் வந்து நீ நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஒரு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு 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 வாக்கியம் தான் அது. ஸோ இன்னைக்கு வரைக்கும் வந்து பெரியவரோட ஒரு கொள்கையை வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கேட்டாங்கன்னா எல்லாருமே வந்து இதை தான் சொல்லுவாங்க, நானே வந்து சொன்னாலும் உனக்கு வந்து புரியாத எதையும் வந்து நீ நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு மூட நம்பிக்கையை உடைக்கிறதுக்கோசரம் வந்து அந்த விஷயத்தை வந்து அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ அதை தான் வந்து இப்போ மதனோட அப்பா வந்து அதை சொல்கிறாரு, நான் அவர் சொன்னது தான் வந்து இப்போ நான் ஃபாலோ பண்ணுறேன், எனக்கு வந்து இந்த குளம் கோத்திரெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பர்மிஷனை வந்து சொல்லி கொடுத்துருப்பார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார். அதை சொன்ன உடனே கார்த்திகாவோட அப்பா வந்து ரொம்ப நிகழ்ச்சியாக வந்து கையெடுத்து கும்பிட்றார் மதனோட அப்பாவை பார்த்துட்டு. ஸோ இது வந்து ஆக்சுவலாக எப்படின்னா, ரெண்டு ஃபேமிலியுமே வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபார்வர்ட் திங்கிங் சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி ஃபார்வர்ட் திங்கிங்காக இருக்கிற ஒரு ஒரு லீடர்ஸ் தானே. இப்போது மதனோட அப்பாவும் சரி கார்த்திகாவோட அப்பாவும் சரி, ஐ மீன் கார்த்திகா அப்பா வந்து எனிவே அவர் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் இருக்கிறதுனால அவர் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஃபார்வர்ட் திங்கிங்கில் தான் வந்து அவர் இருப்பார். ஸோ என்ன இருந்தாலும் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா மதனோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் வந்து அவர் வந்து சாமி அதெல்லாம் வந்து அதில் வந்து ஈடுபாடு இருக்கிறவராக இருந்தாலும் அவருக்கு வந்து அந்த விஷயம் அந்த மூட நம்பிக்கை ப்ளஸ் இந்த வேறுபாடெல்லாம் வந்து அவருக்கு பிடிக்கல. ஸோ அதனால் வந்து அவர் ஆல்மோஸ்ட் வந்து அதெல்லாம் வந்து நான் கேர் பண்ணுறதில்ல சார், நீங்கள் தாராளமாக வந்து அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ இதுதான் வந்து இந்த ஒரு பேரக்ராப். ஓகே, ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ அங்கிருந்த எல்லாருமே வந்து இந்த பேரண்ட்ஸோட இன்ட்ராக்ஷன் பார்த்து எல்லோரும் சந்தோஷமாயிட்டாங்க. ஸோ கார்த்திகா மதன் வந்து அக்செப்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, அதே மாதிரி மதன் அவங்க அப்பாவும் கார்த்திகா அவங்க அப்பாவும் பேசிட்டாங்க, அவங்களும் வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இப்போ ரெண்டு பேர் ஃபேமிலியும் பேசிட்டு என்னைக்கு வரணும் அப்படின்ற மாதிரி கேட்டு சொல்லுங்கள் அப்படின்ற ஒரு ஹாப்பி டெசிஷனை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் எல்லோரும் அங்கேருந்து அவங்க எல்லாரோட ஃபேஸ்லையுமே வந்து அப்படியே பயங்கரமான ஒரு சந்தோஷம். கார்த்திகாவுக்கு திருப்பி கண்ணு கலங்குது, கண்ணு கலங்கின மாதிரியே வந்து மதனோட அப்பா கிட்ட போயிட்டு ஆசீர்வாதம் பெறத்துக்கு வந்து விடுறா, காலில் ட்ரை பண்ணுறா. அதெல்லாம் வேணாம்மா, நீ சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும் அப்படின்ற மாதிரி மதன் அவங்க அப்பா வந்து கார்த்திகா வந்து வாழ்த்துறாரு. பார்ப்போம் சார் அப்படின்னு சொல்லிட்டு மதன் அவங்க அப்பா வந்து கார்த்திகா அவங்க அப்பாவை பார்த்து சொல்லிவிட்டு அவர் வந்து கிளம்புறாரு, அங்கேருந்து நகர்றாரு.
ஸோ அவரு அவங்க ஃபேமிலி இருக்கிற இடத்துக்கு, மதன் அவங்க அப்பா வந்து அவங்க ஃபேமிலி இருக்கிற இடத்த நோக்கி நடக்கிற வழியில தான் வந்து மதன் தான். ஸோ மதன் அவங்க அப்பாவை பார்க்கறதுக்கு ஏற்கனவே வந்து கொஞ்சம் நடந்தான்ல, அப்போ அவங்க அப்பா வந்து கார்த்திக் அவங்க அப்பா கிட்ட வந்ததுனால மதன் அந்த இடத்துல நின்றுட்டான். ஸோ இவங்க ரெண்டு பேர் பேசுறாங்க, சரி நம்ம வெயிட் பண்ணுவோம் என்ன பேசுறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால மதன் நீ அங்கேயே நிற்கிறான். இப்போ வந்து மதன் அவங்க அப்பா வந்து கார்த்திக் அவங்க அப்பா கிட்ட பேசி எல்லாம் பேசிட்டு திருப்பி அவங்க ஃபேமிலி கிட்ட போறாரு. போற வழியில மதன் வந்து நிற்கிறான். ஸோ அங்கே வந்து வந்து மதன் அவங்க மதனை பார்த்து அவங்க அப்பா வந்து ஒரு மாதிரி பார்க்குறாரு. பார்த்து பார்க்கும்போதே வந்து மதன் வந்து தலையை குனிஞ்சிட்டு நிற்கிறான். அப்போ வந்து மதன் அவங்க அப்பா சொல்கிறாரு, ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் அவளை தான் கட்டிக்க போகிறேன்னு அப்போவே சொல்லியிருக்காம்ல, தேவையில்லாமல் எதுக்கு வேற ஒரு பொண்ணை பார்க்க ஒத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி மதன் அவங்க அப்பா வந்து மதனை பார்த்து கேட்குறாரு. ஏன்னா வந்து லவ் பண்ணிட்டு இருக்கும்போது வேற ஒரு பொண்ணை லைக் பார்க்குறது தப்பு தானே, அது வந்து உண்மையிலே அந்த பொண்ணு பார்க்க போகிற பொண்ணுக்கு ஒரு துரோகம் மாதிரி தானே, ஏன்டா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா வந்து அவனை கேட்குறாரு. அதுக்கு வந்து மதன் வந்து எனக்கே அவன் இப்போ தான் ஓகே சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு முணுமுணுக்கிறான். அவனுக்கு அவன் அவனுக்குள்ளேயே வந்து முணுமுணுக்கிறான். அது ஏதோ பஸ்ஸிங் சவுண்ட் மாதிரி முணுமுணுத்த ஒரு சவுண்ட் கேட்கலாம். அந்த மாதிரி சவுண்ட் கேட்டால் என்ன என்ன சொல்கிற அப்படின்ற என்னது அப்படின்ற மாதிரி மதன் அவங்க அப்பா கேட்குறாரு. ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சமாளிக்கிறான். சமாளிச்சுட்டு சொல்கிறான். அப்போ வந்து மதன் அவங்க அப்பா வந்து மதன் தங்கச்சியோட வீட்டுக்கார் இருக்கார்ல, அப்போ அவரை பார்த்துட்டு மாப்பிள்ள வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் கார்கிட்ட போகமாம்மா, குழந்தைய கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதன் அவங்க தங்கச்சி வீட்டுக்காரும் வந்து சொல்கிறாரு. மதன் அவங்க அப்பா வந்து காரை நோக்கி போகிறாரு. காரில் போயிட்டு திருப்பி மண்டபத்துக்கு போகலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட மதன் வந்து அவங்க இப்போ வந்து அவங்க அம்மா அம்மா கிட்ட வரான். அங்கே வந்து மதனோட தங்கச்சி தங்கச்சி வீட்டுக்கார் எல்லாரும் வந்து ஒன்றா இருக்காங்க. தங்கச்சி வீட்டுக்கார் வந்து குழந்தைய கொடுத்துட்டு திருப்பி கார் ஓட்டுறதுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி பிளானில் இருக்காரு. ஸோ இப்போ எல்லாரும் ஒன்றா இருக்காங்க, மதன் அவங்க அம்மா தங்கச்சி தங்கச்சி வீட்டுக்கார் அப்படின்ற மாதிரி. அப்புறம் அவங்க வச்சுட்டு இருக்க குழந்தை. அப்போ வந்து மதன் வந்து அங்கே நின்னோடனே தங்கச்சி வீட்டுக்கார் வந்து கேட்குறாரு, யோ மச்சான் கங்கராட்சியா, சீக்கிரமாக எனக்கு மருமகளை பெற்றுக் கொடு அப்படின்னு சொல்லிட்டு மதன் தங்கச்சி வீட்டுக்கார் வந்து சொல்கிறாரு. சும்மா இருங்க மாமா, நீங்கள் வேற கலாய்க்காதீங்க அப்படின்ற மாதிரி வந்து மதன் வந்து அவங்க தங்கச்சி வீட்டுக்கார வந்து பார்த்து சொல்கிறான். ஏண்டா என் கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு மதன் அவங்க தங்கச்சி வந்து மதனை வந்து செல்லமாக அடிக்கிறா. ஏண்டா இவ்வளோலாம் நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறோம், ஒரு சிப்ளிங்ஸாக இருந்துக்கிட்டு என்கிட்ட சொல்ல மாட்டேறி, கூட பிறந்த என்கிட்ட ஏன் சொல்லலை அப்படின்ற மாதிரி செல்லமாக ஒரு பாசத்தோட வந்து அடிக்கிறான். வீட்டில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, அப்பா கேட்குறது நியாயம்தான்டா, அவர் உனக்காக எவ்வளோ அலைஞ்சார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மதன் அவங்க அம்மா வந்து அவங்க அப்பா பட்ட கஷ்டத்தை வந்து வருத்தத்தோட வந்து மதன்கிட்ட சொல்கிறாரு. இப்போ மதன்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ மதன் வந்து அதுக்கு நீயும் அப்பா மாதிரியே பேசுமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாம்மா என்கிட்ட அவன் என்கிட்ட சம்மதிச்சா, எதுவும் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி நான் வந்து உங்ககிட்ட வந்து சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி மதன் வந்து விரிவாக சொல்கிறான். அப்போ வந்து கார்த்திகா இங்கேவா அம்மா பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு மதனோட தங்கச்சி வந்து கார்த்திகா வந்து கூப்பிட்றாங்க. இங்கே வாங்க அம்மா வந்து உங்ககிட்ட பேசணுமா அப்படின்னு சொல்கிற மாதிரி சைகையில் வந்து மதனோட தங்கச்சி வந்து தூரத்தில் இருந்த கார்த்திகா வந்து கூப்பிட்றாங்க. நாங்கள் வண்டிக்கிட்ட இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அவங்க அப்பா அம்மா வந்து கிளம்புறாங்க. அங்கேருந்து காரை நோக்கி போகிறாங்க. கார்த்திகா மதன் கார்த்திகா வந்து மதனோட தங்கச்சி வந்து தீப்தி அக்கா மேக்கப் ரூமில் பார்த்தப்ப கூட சொல்லலையே அண்ணி அப்படின்ற மாதிரி வந்து கார்த்திகாவோட மதனோட தங்கச்சி வந்து கார்த்திகாவை பார்த்து வந்து கேட்குறாங்க. ஏன் நீ நம்ம அங்கேயே இருந்தோம், அங்கேயே சொல்லியிருக்கலாம்ல எனக்கு இந்த கதையெல்லாம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறா. ஸோ அப்போ இதை கேட்குறதுக்கு வந்து அப்போ நீங்கள் தான் வந்து அவரோட தங்கச்சின்னு எனக்கு தெரியாது நாத்தனாரே, மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி வந்து கார்த்திகாவும் மதன் தங்கச்சிக்கு வந்து பதில் சொல்கிறாங்க. என் பையனை நல்லபடியாக பார்த்துப்பியா அப்படின்னு சொல்லிட்டு மதன் அங்கேருந்து அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க. லைக் இவங்களை கூப்பிட்டாங்கல்ல, ஸோ அவங்க கிளம்புறேன்னு சொன்னாங்க. அப்போ வந்து தங்கச்சி வந்து அவங்க என்னைக்குமே லைக் பேரண்ட்ஸில் வந்து அப்பா வந்து அப்படி இப்படின்னு பேசிடுவார், ஆனால் அம்மாலாம் வந்து லைக் கொஞ்சம் லைக் சைலண்ட்டாக இருப்பாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கவே இல்லையே அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மதனோட தங்கச்சி என்ன பண்ணுவாங்க, கார்த்திகாவை கூப்பிட்டு மதன் அவங்க அம்மாக்களை வந்து பேசுறதுக்காக கூப்பிடுவாங்க. ஸோ அவங்க கூப்பிட்றாங்கன்றதுனால மதன் அவங்க அம்மா வந்து அங்கேயே நிற்கிறாங்க. ஸோ அங்கே நின்றுட்டு இருக்கவங்க தான் இப்போ வந்து கார்த்திகாவை பார்த்து கேட்குறாங்க, என் பையன் நல்லபடியாக பார்த்துப்பியாமா அப்படின்ற மாதிரி மதன் அம்மா வந்து கார்த்திகாவை பார்த்து கேட்குறாங்க. நீங்கள் உங்கள் மகனை நல்லா பார்த்துப்பியான்னு கேட்குறீங்க, அவர் உங்களை நல்லா பார்த்துப்பீங்களான்னு கேட்குறாரு. நீங்கள் கவலையே படாதீங்க அத்தை, எல்லாரையும் நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கார்த்திகா வந்து ஒரு அற்புதமான பதில் வந்து சொல்கிறாங்க.
இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே எல்லாரும் ஒரு ஹாப்பியாக வந்து இருக்காங்க. வாழ்த்துக்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு மதன் தங்கச்சி வீட்டுக்கார் இருக்கார்ல, அவரும் வந்து கார்த்திகாவை பார்த்து வாழ்த்துறாரு. தேங்க்ஸ் அண்ணா அப்படின்ற மாதிரி கார்த்திகாவும் தேங்க்ஸ் சொல்கிறாங்க. சரிடி, குழந்தை எப்படி, மாமா வண்டிக்கிட்ட இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மதன் தங்கச்சி வீட்டுக்கு வந்து மதனோட தங்கச்சிக்கிட்ட வந்து குழந்தைய கொடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி பார்த்து கிளம்புறாரு. அப்போ நானும் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி. ஸோ ஏற்கனவே மதனோட அம்மாவும் வந்து அவங்க கார்த்திகாக்களை பேசிட்டு அவங்களும் கிளம்புறதுக்கு ரெடியாக வராங்க. அப்போ வந்து மதனோட தங்கச்சியும் வந்து அப்போ நானும் போயிட்டு வரேன், உங்கள் வீட்டுக்கு எப்போ வரணும்னு சீக்கிரம் சொல்லி. ஓகே, ஸோ இது வந்து மதன தங்கச்சி இல்லை, அவங்க அம்மா. அப்போ நானும் போயிட்டு வரேன், உங்கள் வீட்டுக்கு எப்போ வரணும்னு மட்டும் சீக்கிரம் சொல்லி அனுப்புங்கம்மா அப்படின்ற மாதிரி மதன் அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஆண்டி அப்படின்ற மாதிரி, கண்டிப்பாக ஆண்டி அப்படின்ற மாதிரி, இல்லை கண்டிப்பாக அத்தை அப்படின்ற மாதிரி ஒரு 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 நல்ல ஒரு பாசிட்டிவாக வந்து கண்டிப்பாக சொல்லி அனுப்புகிறேன் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷனோட வந்து கார்த்திகா வந்து வழி அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ மதன் தங்கையும் வந்து கார்கிட்ட போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க. அதை பார்த்த தூரத்துலேருந்து அதை பார்க்குற சுரேஷ் வந்து மதன் தங்கச்சியோட கணவர் இருக்கார், அதாவது மதனோட தங்கச்சி வீட்டுக்கார் இருக்கார்ல, அவரை பார்த்துட்டு வந்து ஓடி வந்து அந்த தங்கச்சி வீட்டுக்கார்கிட்ட வந்து, பிரதர் ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு, கார்த்திகா பேரண்ட்ஸை கொஞ்சம் வந்து ஃபார்ம் ஹவுஸில் ட்ராப் பண்ணிடுறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்த காரில் வந்து சுரேஷ் தீத்தி கார்த்திகா அவங்க பேரண்ட்ஸ் இருந்தாங்க, ரெண்டாவது காரில் தான் மதனோட பேரண்ட்ஸ் ஃபன் ஃபேமிலி இருந்தாங்க. ஸோ அதனால் இப்போ என்ன சொல்கிறான் சுரேஷ் வந்து, நீங்கள் கொஞ்சம் கார்த்திகாவோட பேரண்ட்ஸ் இதை கூட்டிகிட்டு போயிட முடியுமா, நீங்கள் ஃபேமிலியை கூட்டிகிட்டு போகும்போது கார்த்திகாவோட பேரண்ட்ஸு காரில் கூட்டிகிட்டு போயிட முடியுமா அப்படின்ற மாதிரி வந்து சுரேஷ் கேட்குறான். எனக்கு உங்கள் மச்சாங்கிட்ட ஒரு சின்ன வேலை இருக்குது, பின்னாடி வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கேட்குறான். அதுக்கு போய் ஏன் கேட்டுக்கிட்டு நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி தங்கச்சி வீட்டுக்காரும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அப்படியே மதன் தங்கச்சியும் வந்து நான் வரும்போது கூட்டிகிட்டு வந்துடுறேன், அவங்களுக்கும் வந்து மதம் கிட்ட ஏதோ பேச வேண்டியது இருக்குது, அப்படி தப்பாக நினச்சிக்காதீங்க இப்படி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சுரேஷ் கேட்குறான். என் மச்சானுக்கு ஏதோ பெருசாக பிளான் பண்ணியிருக்கீங்க, என் குழந்தை இங்கே இருக்கட்டுமா இல்லை என் குழந்தையும் கூட்டிகிட்டு போயிடுமா அப்படின்ற மாதிரி மதன் அவங்க தங்கச்சி வீட்டுக்காரர் வந்து கிண்டெல்லாம் வந்து கேட்குறாரு. குழந்தை ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நாங்களே கூட்டிகிட்டு வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அதை கேட்ட மதன் தங்கச்சி வீட்டுக்கார் என்ன பண்ணுறாரு, கார்த்திகா அவங்க பேரண்ட்ஸையும் வந்து மதன் அவங்க பேரண்ட்ஸோட சேர்த்து கூட்டிட்டு போகிறாரு. ஸோ இப்போ மதன் தங்கச்சி வீட்டுக்காரு, மதனோட அப்பா அவங்க அம்மா, கார்த்திகா அவங்க அப்பா அவங்க அம்மா எல்லாரும் காரில் வந்து ஃபார்ம் ஹவுஸ் போகிறாங்க. மதனோட தங்கச்சி தங்கச்சி குழந்தைய வந்து சுரேஷ் வந்து இவங்க நிற்கிற இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துடுறான். ஸோ அதுதான் வந்து இந்த பேராகிராஃபோட சுச்சுவேஷன். அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ அந்த இடத்துல எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வந்து சுரேஷ் நிற்கிறான், இப்போ தீப்தி இருக்காங்க, கார்த்திகா இருக்காங்க, மதன், மதனோட தங்கச்சி, அப்புறம் மதனோட தங்கச்சியோட குழந்தை, ஸோ இவங்கெல்லாம் இருக்காங்க. தீப்தி பாப்பாவை வாங்கிக்கடி அப்படின்ற மாதிரி சுரேஷ் வந்து தீப்தியை பார்த்து செல்லமாக சொல்கிறான். ஸோ அதை கேட்ட தீப்தியும் வந்து மதன் தங்கச்சி கையில் இருந்த அந்த குழந்தைய வந்து வாங்கிட்டுருக்கான். ஏண்டா அவ்வளோ பெரிய ஃபார்ம் ஹவுஸ் அட்டாச்சு பார்க்கெல்லாம் இருக்குது, அங்கே நீங்கள் ரொமான்ஸ் பண்ண இடம் இல்லையா, ரெண்டு பேர் வீட்டையும் அலைய விட்டு இங்கே ஒருத்தர் தலை மேலே ஒருத்தர் இன்னொருத்தர் வச்சுக்கிட்டு நிலாவை ரசிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி சுரேஷ் வந்து செல்லமாக வந்து அவனோட வலது கை இடுக்கலை, அதாவது பாய்ஸ்லாம் வந்து செல்லமாக சண்டை போட்டுக்கும் போது இன்னொருத்தரோட தலையை வந்து அப்படியே கையில் வந்து லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒருத்தன் நின்றுட்டு இருப்பான், இன்னொருத்தன் குனிஞ்சிட்டு அவன் தலையை இன்னொருத்தன் கைக்குள்ளே இருப்பான். ஸோ அந்த மாதிரி லாக் பண்ணிட்டு சுரேஷ் வந்து செல்லமாக அவன் வந்து கேட்குறான், ஏண்டா அவ்வளோ பெரிய வீடு இருக்குது, ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது, அங்கே அட்டாச்சு பார்க்கெலாம் இருக்குது, அங்கெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்து கடலில் வந்து நிலாவை தான் ரசிப்பீங்களா நிலாவை அப்படின்ற மாதிரி சுரேஷ் வந்து செல்லமாக வந்து அவனை கொடுக்குறான். அதே மாதிரி அவன் கழுத்தில் வச்சு லாக் பண்ணிவிட்டு அவன் முதுகில் செல்லமாக வந்து மொத்த ஆரம்பிக்கிறான். கருவச்சி நீ வந்து சாத்துடி அப்படின்னு சொல்லிட்டு மதனோட தங்கச்சியும் வந்து செட்டுக்கு சேர்க்குறான். என்ன ஏண்டா எங்கள் எல்லாரையும் விட்டுட்டு தாண்டா அதெல்லாம் பண்ணேன், மாமா நீ வந்து ரெண்டு மொத்து மொத்துமா அப்படின்ற மாதிரி சுரேஷ் வந்து மதனோட தங்கச்சியை பார்த்து செல்லமாக வந்து கூப்பிட்றான். ஆமாம் ஆமாம், என்கிட்ட கூட சொல்லாமல் லவ் பண்ணலை, இந்தா வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி மதனோட தங்கச்சியும் வந்து மதனை வந்து நல்லா மொத்து மொத்துன்னு முதுகில் மொத்துறாங்க. அப்போ வந்து அவங்க அம்மா வந்து அவங்க மாமா மொத்தறத பார்த்துக்கிட்டு மதனோட தங்கச்சி குழந்தை, தங்கச்சியோட குழந்தை இருக்குல்ல, அது வந்து ஸோ மதனோட தங்கச்சி வந்து அவங்க அம்மா, ஸோ மதன் தான் அவனோட மாமாவில்,
ஸோ அந்த அந்த குழந்தை வந்து பயங்கரமாக சிரிக்குது இந்த மாதிரி அவங்க அம்மாவும் மாமாவும் அவங்க அம்மா வந்து அவங்க மாமாவும் அடிக்கிறார்ல. ஸோ அந்த அதை பார்த்தோன்னே அந்த குழந்தை வந்து செல்லமாக வந்து சிரிக்குது. அதை பார்த்த தீப்தியும் கார்த்திகாவும் வந்து பயங்கரமாக சிரிக்கிறாங்க. அந்த குழந்தை சிரிக்கிறத பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க. ஸோ தீப்தி தான் குழந்தைய வச்சுட்டு இருக்கா. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து ஃபன்னாக மதனை அடிச்சுட்டு இருக்காங்க. சுரேஷ் வந்து மதனோட தங்கச்சியும் தீப்தியும் கார்த்திகாவும் குழந்தைய வச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து குழந்தை சிரித்ததை பார்த்து எல்லாருக்கும் வந்து சிரிப்பு வந்துருச்சு. ஸோ அங்கே பயங்கரமாக ஒரு ஹாப்பி வைப்ஸ் வந்து அங்கே போயிட்டுருக்கு. டே இருங்கடா கேப் விட்டுட்டு அடிங்கடா, அடி தாங்க முடியாமல் வந்து மதன் வந்து சுரேஷையும் தங்கச்சியும் பார்த்து சொல்கிறான், இப்போ தான் நான் வந்து உன்னை லவ் பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டு இருக்கா, இதுக்கு மேலே தாண்டா நாங்கள் லவ்வர்ஸ் பண்ணுற ரொமான்ஸ்லாம் வந்து கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி மதன் வந்து மொத்திக்கிட்டு இருக்கும்போதே வந்து சுரேஷும் அங்கே வந்து சொல்கிறான், எல்லாரும் இருக்கிற இடத்துல சொல்கிறான். அப்போ சுரேஷும் தீப்தியும் அது பயங்கரமாக அதிர்ச்சான், என்னது அப்போ நாங்கள் வரத்துக்கு முன்னாடி நீங்கள் தலை மேலே தலை வச்சுக்கிட்டு இருக்கிறது பேர் ஃப்ரெண்ட்ஷிப்பா, உங்களுக்கு ரொமான்ஸ்னால் என்னன்னே தெரியாது, நீங்கள் வந்து இப்போ தான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை தான் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கீங்க, இது எங்களை நம்மளை சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து மதன் சுரேஷ் வந்து கடுப்பாயிட்டு கார்த்திகா வந்து கார்த்திகாவையும் மதனையும் வந்து ஒரு சேர பார்க்குறான். அப்போ வந்து மதனும் கார்த்திகாவும் வந்து அப்பாவி மாதிரி வந்து ஆமாம் அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாங்க. ஆமாம் நாங்களும் வந்து இதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருந்தோம், இனிமேல் தான் ரொமான்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வி ஆர் ஸ்டில் லவ்வர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய போகிறீங்க அப்படின்ற மாதிரி மதன் திருப்பியும் கேட்குறான், ஏன்டா இப்போ பண்ணது போதாமல் கல்யாணம் பண்ணிட்டு அப்போ தான் வந்து நீங்கள் லவ்வே ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி மதன் சுரேஷ் வந்து மதனை பார்த்தும் கார்த்திகாவை பார்த்தும் கேட்குறான். இவங்க ரெண்டு பேரும் திருப்பியும் வழக்கம் போல் எதுவும் தெரியாது அப்பாதிங்க மாதிரி ஆமாம் அப்படின்ற மாதிரி தலையாசிக்கிறாங்க. மவனை இருங்கடா உங்களை என்னடா பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி சுரேஷ் வந்து பாசத்தோட திருப்பியும் வந்து சுரேஷும் மதனோட தங்கச்சியும் வந்து மதனை வந்து போட்டு மொத்த ஆரம்பிக்கிறாங்க. அடி தாங்க முடியாமல் மதன் வந்து சுரேஷ் காரை நோக்கி ஓடுறான். ஸோ ஹாப்பியாக வந்து அப்படியே எல்லாரும் பின்னாடி இருக்கிற தீப்தியும் கார்த்திகா வந்து மதனோட குழந்தைய அப்படியே தூக்கிக்கிட்டு காரை நோக்கி வராங்க. ஸோ எல்லாரும் காரில் உட்காந்துட்டு நல்லா ஜாலியாக அப்படியே வந்து பீச்சில் ஒரு பயங்கரமாக விளையாட்டாக வந்து மொத்தி செல்லமாக அடிச்சுட்டு அப்படியே வந்து எல்லோரும் காரில் ஏறி ஃபார்ம் ஹவுஸ் நோக்கி புறப்படுறாங்க. ஸோ கொஞ்சம் நேரத்தில் ஃபார்ம் ஹவுஸும் வந்துடுது, நடக்கிறது தானே. ஸோ நல்லா கிட்டவே வந்துடும். ஸோ இதோட இந்த அத்தியாயம் வந்து முற்றிற்று, அதாவது தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அத்தியாயத்தோட கதையை வந்து ஆத்தர் வந்து எழுதுறாரு. சூப்பர். ஸோ ஒரு வழியா வந்து எப்படியோ ஒரு ரொம்ப பயங்கர ஒரு எமோஷன் போயிட்டு கடைசியா வந்து ஒரு நல்லபடியா வந்து ரெண்டு பேரும் வந்து ஒத்துக்கிறாங்க. அதே மாதிரி ரெண்டு ஃபேமிலியிலயும் வந்து மேரேஜ்க்கு வந்து ஒத்துக்கிறாங்க. ஸோ அதுதான் இந்த சாப்டர். ஸோ ரிவ்யூவுக்கு வந்து போவோம். ஸோ என்னோட ரிவ்யூ ஃபஸ்ட்டு, ஸோ இதில் மெயினாக வந்து இந்த சாப்டரில் நம்ம எனக்கு வந்து ஆக்சுவலாக அந்த இதுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டும் செகண்ட் பார்ட்டு ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ அந்த டெக்னாலஜி வைஸாக பார்த்தீங்கன்னா அந்த மதனோட அந்த அவனாக வந்து கிரியேட் பண்ணுற அந்த ஒரு ஸ்பெஷல் கஸ்டம் லினக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஒரு பிளேபேக் அப்ளிகேஷன் எழுதி அவனே வந்து அதுக்கு வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் கிளைண்ட் எழுதி அதில் வந்து நிறைய ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் வச்சுருப்பான். அந்த மாதிரி வந்து கரோகே அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி வச்சுருப்பான். அதே மாதிரி வந்து வாய்ஸ் சர்ச் வச்சுருப்பான். அது மட்டும் இல்லாமல் அந்த கரோக்கே மோடு அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட். ஸோ இதெல்லாம் வந்து ரியாலிட்டிலையும் வந்து பாசிபிலிட்டி தான், ஆனால் அது மாதிரி ஒரு அப்ளிகேஷன் இருக்கா அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. ஸோ அந்த ஹியூமன் வாய்ஸ் மட்டும் சரி, ஹியூமன் அது ஒரு பாட்டு வந்து பாடுதுன்னா அதை ஹியூமன் வாய்ஸை மட்டும் கட் பண்ணிவிட்டு கரோக்கி எடுத்துகிட்டு வரதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இருக்குது லைப்ரரிஸு. ஆனால் இது மாதிரி அவன் மதன் பண்ணுற மாதிரி ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஒரு அப்ளிகேஷன் வந்து இருக்கா அப்படின்றது தான் வந்து எனக்கு சரியாக தெரியல. ஆனாலும் வந்து இந்த கதையில் வந்து அவன் பண்ணுவான் இல்லையா. ஸோ அவனோட ஒரு சர்வர் வந்து ஒரு லேப்டாப்பில் வந்து ரன் ஆகிட்ருக்கோம். ஸோ அந்த லேப்டாப்பு அந்த பிளேபேக் சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா கிளவுடில் வந்து அவன் ரன் பண்ணிகிட்ருக்குற ஒரு விபிஎனில் கனெக்ட் ஆகிருக்கும்.
ஸோ அதே அதே கிளவுடில் இருக்கிற ரன் ஆகிட்டு இருக்கிற ஒரு இன்னொரு அந்த அந்த விபிஎம்ல வந்து மதனோட ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனும் வந்து ஆண்ட்ராய்டு கிளைண்ட் வந்து கனெக்ட் ஆகி அந்த மெயின் அப்ளிகேஷனை கண்ட்ரோல் பண்ணி இவனோட ஸ்ட்ரீம் மொபைல்லேருந்து வர ஸ்ட்ரீமை வந்து அது வாங்கி கன்சோல் கண்போ மிக்சிங் கன்சோல் கண்டி அது வந்து எல்லாத்தையுமே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவான் அந்த ப்ராட்காஸ்ட் பண்ண வைப்பான். ஸோ அந்த மாதிரியான ஒரு என்னதான் வந்து அது கற்பனையோ இல்லை கற்பனை இல்லையோ ஆனால் வந்து அதை ஒரு ரியலிஸ்டிக்காக வந்து அந்த இந்த இந்த ப இந்த கதையில் வந்து ஒரு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த ஒரு இது அது மட்டும் இல்லாமல் அந்த அந்த சாங் சுரேஷும் தீப்தியும் வந்து அந்த வரவேற்புக்கு அந்த ரிசப்ஷனுக்கு வரும்போது அவங்க அம்மா வந்து முன்னாடி வருவாங்க. அந்த டைம்ல வந்து அந்த பர்டிகுலர் ஏஆர் ரஹ்மான் சாங்கை வந்து பிளே பண்ண வச்சு எல்லாரையும் வந்து அவங்கள வந்து ஃபோக்கஸ் பண்ண வைப்பான் மதன். ஸோ அந்த ஒரு விஷயம். ஸோ அதுவும் இல்லாமல் அந்த சாங் போட்ட உடனே அந்த அட்மாஸ்பியரை வந்து அது அந்த சாங்கை வந்து ஏற்றி விடும். ஸோ அந்த விஷயம் அது நடந்த உடனே சுரேஷோட அம்மா வந்து பின்னாடி மதன் தான் வந்து இதை பண்ணான்னு தெரிஞ்சுக்கிட்டு மதனையும் தீப்தியும் வந்து முன்னாடி கூப்பிடுவாங்க. ஸோ முன்னாடி கூப்பிட்ட உடனே அவங்க ரெண்டு பேரும் வந்து ஃப்ரண்ட்ல வரும்போது ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எல்லாரோட ஃபோக்கஸும் அங்கே இருக்கும்போது புதுசாக வந்து ரெண்டு பேர் வர்றது வந்து அது அந்த அட்மாஸ்பியர் அது ரொம்ப அழகாக வந்து இந்த கதையில வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த அந்த பீச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப எமோஷனாக வந்து ஆல்மோஸ்ட் வந்து இருப்பா ஆல்மோஸ்ட் வந்து கார்த்திகா வந்து ரொம்ப எமோஷனாக இருப்பா. அதே மாதிரி மதனும் வந்து இவ ஏதாச்சும் என்ன பண்ண போகிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பதறிக்கிட்டு வந்து உடைய அந்த பீச்சுக்கு வந்து வர்றது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க பீச்சில் ரெண்டு பேரும் வந்து மாற்றி மாற்றி வந்து இது அதனால வரைக்கும் அதாவது அவங்க பிரிஞ்சு போனதுலேருந்து அதனால வரைக்கும் நடக்கிற விஷயத்தெல்லாம் வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கார்த்திகாவுக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து மதன் கிட்ட கேட்பா மதனுக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து கார்த்திகா கிட்ட வந்து கேட்பான். ஸோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த பீச்சில் நடக்கிற அந்த கான்வர்சேஷன். ஸோ ஃபைனலாக வந்து கார்த்திகா வந்து ஓகே சொல்லிட்டு அந்த அந்த பீச்சில் வந்து முடிப்பாங்க. ஸோ ரொம்ப அழகாக வந்து இந்த கதையில் வந்து அவங்க ரெண்டு பேரோட லவ்வு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும் அந்த அந்த இடத்துல. ஸோ அதுக்கப்புறம் வர சுரேஷோட அலப்பறைங்க அவன் கொடுக்குற அந்த அலப்பறை அப்புறம் வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஏற்றுக்கிற ரெண்டு பேரும் வந்து ரொம்ப ஃபார்வர்ட் திங்கிங்காக வந்து இருந்து அவங்க அவங்களோட லவ்வுக்கு வந்து அக்செப்ட் பண்ணுற விஷயம். ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இந்த கதையோட எண்டிங்கில் இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுது. ஸோ அடுத்த சாப்டரில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே சரி, இப்போ என் சைட் ரிவ்யூ சொல்கிறேன். ஸோ இந்த சாப்டர் ஏற்கனவே ஃபஸ்ட் ஹாஃபுக்கு ரிவ்யூ போயிட்டோம். ஸோ செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த திருப்பி வந்து அந்த கரோக்கி மிஷின் பாடினது அழுவுனது பயங்கர அப்படியே எமோஷ்னல் பேக்கடான ஒரு விஷயம். அப்புறம் வந்து அந்த குணா படம் ரெஃபரன்ஸ்லேருந்து நிறைய திருப்பி ரீவிசிட்டிங் வரும். இந்த மாதிரி 90s கிட்ஸே வந்து சூசைட் பண்ணிக்க போகிறாங்க. அப்போ வந்து இவங்க அந்த சுச்சுவேஷனில் இருக்கும்போது தான் அவங்களுக்கே புரியும் லைக் ஏன் அவங்க பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ரியலைசேஷன். அப்புறம் இத்தனை நாள் பேசாமல் ஒரு பெரிய சைலன்ஸ் அண்ட் பிரேக் இருந்ததுனால இவங்களுக்கு அவங்கள பற்றி தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறது, அதுக்கு பின்னாடி இருந்த கதைகள், அதுக்கு பின்னாடி இருந்த காரணங்கள் எல்லாம் கேட்க கேட்க வந்து ரெண்டு பேரோட பாண்டிங் ஸ்டில் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். வழக்கம் போல் மதன் செய்கிற குறும்பும் அது கார்த்திகா செய்கிற ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். நடுவில் அந்த பிஜிஎம் கூட என்ன அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு அப்படி நம்ம பிஜிஎம்னா சின்னதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறது, இந்த மாதிரி நிறைய ரெஃபரன்ஸ் வந்து இந்த சாப்டரில் இருக்கும். ஸோ ஓவராலாக சாப்டர் முடிக்கும் போது ஒரு ஹாப்பி என்டிங் தான். அதுவும் வந்து மதன் அவங்க அப்பாவோட கேரக்டர் வந்து சொன்ன பதில் கேட்டு எல்லாருக்குமே ஒரு இது இருக்கும். ஏன்னா மதன் வந்து இது வரைக்கும் அவங்க அப்பாவை பற்றி கட் அண்ட் ரைட்டாக கராராக பேசுகிற ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கானே, லைக் ப்ரோட்ரேட் பண்ணியிருப்பான். மதன் அப்பா ஆக்சுவலி வந்திருக்க மாட்டார். மதன் வந்து அவங்க அப்பாவை பற்றி ஒரு இமேஜை வந்து எல்லாருக்கும் போர்ட்ரேட் பண்ணியிருப்பான். ஸோ ஆனால் வந்து அவங்க அப்பா எவ்வளோ ஒரு ஃபார்வர்ட் திங்கிங்கில் இருக்கிற ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசும்போது தான் தெரியும்.
ஸோ அந்த ஒரு டேர்ன் வந்து ரொம்ப அற்புதமாகவே வந்து ஆத்தர் வந்து கரெக்டாக எழுதியிருப்பார். அதே மாதிரி ஒரு அப்பாவுக்கும் பையனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப், அப்பாவுக்கு பையனுக்கும் அம்மாவுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பும் இங்கே வரும். அவங்க அப்பா கேட்கறதுக்கு அவன் வந்து முணுமுணுப்பா, முணுமுட்டு ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சமாளிச்சிருவான். ஆனால் அவங்க அம்மாவுக்கு அதே கேள்வி தான் கேட்பாங்க, அவங்க அம்மாவுக்கு வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவான். ஸோ வழக்கம் போல் பசங்க வந்து எப்பயுமே அம்மாக்கள் தான் பாண்ட் பண்ணுவாங்க, பொண்ணுங்க எப்பயுமே அவங்க அப்பாக்கள் தான் பாண்ட் பண்ணுவாங்கன்ற அதே வழக்கம் போல் ஒரு ஜென்ரிக்கான ஒரு பேட்டர்ன் தான் இங்கேயும் நடந்திருக்கும். ஸோ அதுவும் நல்லா இருந்திருக்கும். அப்புறம் வந்து சுரேஷ் தீப்தி இந்த கடைசி எண்டிங்கில் வந்து பயங்கரமாக வந்து ஒரு மொத்துறதும், அதுக்கப்புறம் வந்து இது சொல்கிறது இதுக்கு ரெண்டும் திருப்பி வழக்கம் போல் அவங்க ப்ளே பண்ணுற அந்த அப்பாவி கார்டையே வந்து திருப்பி ப்ளே பண்ணுவாங்க. இந்த மாதிரி அப்போ நீங்கள் இது வரைக்கும் பண்ணதுக்கு பேரெலாம் ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படின்னு சுரேஷ் கேட்கும்போது, ஆமாம் ஆமாம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருந்தோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னது, அப்போ பீச்சில் கை கொத்துக்கிட்டு தலை மேலே தலை சாத்ததுல என்னடா சொல்லுவீங்க அப்படின்னு சுரேஷ் கேட்குறது, எல்லாமே வந்து ஒரு ஃபன்னான ஒரு டைனமிக் இதுவாக மாறிச்சு. சொன்னதான் காதையில் வந்து நிறைய கஷ்டங்கள் நஷ்டங்கள்லாம் வந்து ஒரு நிறைய ஹார்ட் டேர்ன்ஸ்லாம் வந்தாலும் இந்த இவங்களோட லவ் அக்செப்ட் பண்ணிங்கினதுலேருந்து எல்லாமே வந்து ஒரு சேஞ்ச் நடக்கும். அந்த சேஞ்ச் அழகாக காமிச்சிருப்பார் ஆத்தர் வந்து, இது வரைக்கும் வலது படத்தில் இருந்த உட்காந்தவன் அப்படியே இடது புறத்தில் மாதிரி உட்காருவான் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த டிரான்சிஷனுக்கு அப்புறம் எல்லாமே வந்து இட் வில் பி ஏ சக்ஸஸ்ஃபுல் ஒன். ஸோ அந்த இடத்துல ஆத்தர் வந்து அது சிம்பாலிக்காக வந்து ஹி கேவ் அ ட்ரான்சிஷன், அந்த இடத்துல வந்து அந்த உட்காந்ததை வச்சு வந்து கதையை வந்து சேஞ்ச் பண்ணுறாரு. ஸோ அது எல்லாமே சூப்பராக இருக்கும். ஈவன் கதையிலையும் சரி எழுத்து நடையிலும் சரி வந்து ரொம்ப அற்புதமான ஒரு சாப்டர். ஸோ நெருங்கிட்டே இருக்குது. ஸோ அக்செப்ட்லாம் பண்ணிக்கிட்டாங்க, ஃபார்ம் ஹவுஸ் போயிட்டாங்க. ஸோ அடுத்து சுரேஷ் தீப்தி கல்யாணம் என்ன ஆகுது, மதனுக்கும் கார்த்திகாக்கும் எப்போ கல்யாணம் ஆகும் அப்படின்ற மாதிரி கேள்விகள்லாம் வரப்போகிற கடைசி சாப்டரில் தான் தெரியும். ஸோ அதை ஆவலா நோக்கி காத்துக்கிட்டு இருப்போம். அருமை. ஸோ இதோட இந்த ரீடிங் வந்து முடியுது. மீண்டும் வந்து அடுத்து அநேகமாக வந்து கடைசி இந்த புத்தகத்தோட கடைசி ரீடிங்காக இருக்கும். ஸோ அது அப்போ சந்திப்போம். ஸோ அதுவரை வந்து நன்றி, வணக்கம்.